இன்னைக்கு கொலைக்கலக்காதை. நேற்றுக்கு மாதிரிக்கு வீட்டில் கொண்டு போய் விட்டாச்சு கண்ணகி. அடைக்கலம் கொடுக்கிறார்கள். அடைக்கலம் கொடுப்பது தமிழ்நாட்டினுடைய மரபு. இன்னைக்கு அடைக்கலம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அடைக்கலமா முடியாதுங்கிறாங்க. அடைக்கலமா கேள்வியே கேட்காதேங்கிறாங்க. தாய்லாந்துக்காரன் ரெடிங்கிறான். தமிழ்நாடு முடியாதுங்கு. என்னை கேட்டால் தமிழர்களை பொறுத்தவரையில் இப்பொழுது தமிழ்நாடு தாய் நாடு தாய்லாந்து தான். ஏன்னா அது நாட்டின் பெயர்லேயே தாயின்னு தான் இருக்கு. ஆங்கிலத்தில் எழுதினாலும் மதர்லாண்டுன்னு எழுதுறது கிடையாது. MOTHERLANDன்னு எழுதுறது இல்லை. ஆங்கிலத்தில் எழுதினாலும் தாய்லாந்து தான். தாய்லாந்துக்காரன் தயாருங்கிறான். தமிழ்நாட்டுக்காரங்க முடியாதுங்கிறாங்க. ஆகவே அடைக்கலம் கொடுப்பதுன்னு தப்பில்லை. இந்த நாட்டில் எங்கிருந்தோ வந்தாள் என் பெயர் கண்ணகின்னு சொல்லித்தா கவுந்தியடிகள் கூட்டிட்டு போய் ஒரு இடைச்சியர் குல பெண்மணி அடைக்கலம் கொடுக்கிற அளவுக்கு வசதியா? அதுவும் இல்லை. மோர் காய் பால் காய்ச்சி உரை விட்டு மோர் எடுத்து கூவி கூவி விற்று இந்த நாட்டில் பசுக்களை வளர்த்து எளிய வாழ்க்கை நடத்தக்கூடிய மாதிரி என்று சொல்லக்கூடிய இடைக்குல பெருமாட்டி இடத்துல கொண்டு போய் கண்ணகி அடைக்கலம் கொடுத்தாச்சு. கண்ணகி அங்கே இருக்கா? கட்டுக்காவல் சூழ்ந்த பசுக்கள் எல்லாம் சுற்றி வரக்கூடிய அந்த கட்டுவேலி சூழ்ந்த இடத்துல கண்ணகியை குடி அமர்த்தாமல் நல்ல செம்மண்ணால் பூசப்பட்ட அழகிய குளிர்ந்த பந்தல் பொருந்திய ஒரு சின்னஞ்சிறிய அழகான வீட்டில் தனியாக கொண்டு போய் கண்ணகியை குடியமர்த்துகின்றாள் மாதிரி. நல்ல புத்தம் புதிய நீரால குளிப்பாட்டி கண்ணகிக்கு தலையெல்லாம் நன்றாக சீவி கண்ணகியை போய் மகள் ஐயையை கூட்டிட்டு போற மாதிரி. இவதான் என்னுடைய மகள் ஐயை. பேரை பாருங்க ஐயை. இந்த மையன் மகள் ஐயை, உனக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் நீ இவள்கிட்ட கேட்கலாம். உனக்கு இதுதான் இனிமேல் சர்வீஸ் பண்ண போறா. எந்த உதவி தேவைப்பட்டாலும் கூச்சமில்லாமல் கேள். கூடல் மகளிர் இந்த நாட்டில் ஆடல் பொன்னெல்லாம் ஆடல் மகளிர் கூடல் மகளிர். ஆடக பைம்பொன்னால் அணிந்த அணிகலன்களையெல்லாம் போட்டாலும் இந்த நாட்டில் அவர்களுடைய அழகை காட்டிலும் எந்த அணிகளையும் போடாமல் இவ்வளவு அழகாக இருக்கக்கூடிய கண்ணகியே, என் மகள் ஐயை, இனிமேல் உனக்கு உதவியாக இருந்து உன்னி நடத்தக்கூடிய வாழ்க்கைக்கு அவள் பற்றுக்கோடாக இருப்பாள். கவுந்தியடிகள் நல்ல இடத்தில்தான், பாதுகாப்பான இடத்தில்தான் உன்னை கொண்டு சேர்த்திருக்கிறாள். உனக்கு தேவைப்பட்ட உதவிகளை கேள் என்று சொல்லி மகள் ஐயையை கொண்டு போய் கண்ணகிக்கு உதவியாக மாதிரி என்று சொல்லக்கூடிய அந்த பெருமைக்குரிய இடைக்கல மூதாட்டி ஐயையை அவளுக்கு துணைக்கு அமர்த்துகிறாள். கண்ணகியை சமைக்கணும். கோவலன் இரவு சாப்பிட மாட்டான். அவன் சாவக நோன்பின. எப்பமாவது ஒருவேளை சாப்பிடாம இருக்கிறது நல்லது. எல்லாரும் அப்படி சாப்பிடாம இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவதற்கு காரணம், ஒருவேளை நாம் சாப்பிடாம இருந்தா அந்த சாப்பாட்டை இன்னொரு ஆளுக்கு கொடுக்கலாம். இந்த நாட்டில் திருவள்ளுவன்கிட்ட போய் ஒருதன் கேட்டான். என்ன கேட்டான்னு சொன்னா, இந்த நாட்டில் இலர் பலர் ஆகியதற்கு என்ன காரணம்னு கேட்டான். இல்லாதவர்கள் பலராக இருக்கிறார்கள், அவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதே, அதற்கு என்ன காரணம் என்று திருவள்ளுவனிடத்திலே கேட்ட பொழுது திருவள்ளுவன் சொன்னான், இலர் பலர் ஆகிய காரணம் நோற்றவர் சிலர் நோலாதவர் பலர். கோவலன் சாவக நோன்பின. அவன் இரவு சாப்பிட மாட்டான். அதனால பகல் வேளையிலேயே அவர்கள் சமைப்பதற்குரிய எல்லாவற்றையும் கொண்டு கொடுத்து விடு என்று சொல்லி மாதிரி தன்னுடைய மகள் ஐயைக்கு கட்டளை இடுகிறார். பகல்லையே சமையல் தொடங்கணும். அவன் இரவு சாப்பிட மாட்டான். இரவு உணவு அவனுக்கு தேவையில்லை. அவன் சாவக நுண்பினன். அதனால சமையல் பாத்திரம் கொண்டு வந்தாச்சு. பூக்காமல் காய்க்கக்கூடிய திரண்டு முற்றிய பலாக்காய், பூக்காமல் காய்க்கக்கூடிய திரண்டு முற்றிய பலாக்காய், கோடுகளை உடைய வளைந்த வெள்ளரிக்காய், மாதுளையில இளங்காய் சமைப்பதற்கு. நம்ம அது சமைப்பதில்லை. மாதுளையில இளங்காய் எடுத்து பச்சடி வச்சா ரொம்ப அழகா இருக்கும். வேணும்னா வைத்து பாருங்கள். மாதுளை இளம் மாதுளை எடுத்து இளைய இளம் மாதுளங்காய், மாம்பழம், இனிய வாழைப்பழம், சென்னல் அரிசி, பால், மோர், தயிர் எல்லாம் செம்மண் பூசப்பட்ட அழகிய பந்தலை உடைய குளிர்ந்த சின்னஞ்சிறிய வீட்டுக்கு மாதிரியினுடைய மகள் ஐயை கொண்டு வந்து சேர்த்தாள். சமைக்க போகிறாள். யாரு? கண்ணகி. ஏற்கனவே சமைத்து பழக்கம் உள்ளவளா? இல்ல. இடைச்சியர் கொடுத்த பல்வேறு வகைப்பட்ட பசிய காய்களை அரிவாள் மனை வைத்து அறிகின்றாள். அது இப்போதும் இருக்கிறது. அது எங்கள் ஊரில் எல்லாம் இன்னும் அதை அறிவாள் மனை என்றுதான் சொல்லுகிறார்கள். உங்கள் நடுநாடு விருத்தாசலம் என்ன சொல்லுகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை.
அறிவாள்மனை. அறிவாள்மனை வைத்து அறிகின்றாள். அறிவாள்மனை வைத்து அவள் வளைந்த வெள்ளரிக்காயை அறிகிற பொழுது, அறிவாள்மனை வைத்து பூக்காமல் காய்க்கக்கூடிய பலாக்காயை நறுக்குகிற பொழுது கை சிவந்து விடுகிறது. செவ்வரி படந்த கண்களிலே கண்ணீர், முகம் சிவந்து விடுகிறது. அறிவாள் மனையை வைத்து இந்த காய்களை அறிவதற்கு அவளாலே முடியவில்லை. கையெல்லாம் சிவந்து, முகமெல்லாம் சிவந்து, செவ்வரி கோடுகள் படந்த கண்களிலே கண்ணீர் தாரை தாரையாக கொட்ட கண்ணகி ஐயையின் உதவியாலே தீ மூட்டுகின்றாள். தீயை மூட்டுவதற்கு என்ன செய்கிறார்கள்? வைக்கோலை எடுத்து தீயை பற்ற வைக்கிறார்கள். வைக்கோலை எடுத்து தீயை பற்ற வைத்து கண்ணகி தனக்காக அல்ல, தன் கணவன் கோவலனுக்காக சமைக்கின்றாள் என்று இளங்கோவடிகள் பேசுகிறார். அப்பொழுது சமைத்தாகிவிட்டது. சமைக்கிறதுக்கு அவ்வளவு பயிற்சி இல்லை. காவிரிப்பூம் பட்டினத்தில் மாநாயகன் மகள் அவள். அரச குடும்பத்திற்கு அடுத்த நிலையிலே இருந்த வணிக குடும்பத்திலே வாழ்ந்தவள். நெடுநிலை மாடத்தின் உச்சியிலே கொடிகட்டி வாழ்ந்தவள். பட்டெடுத்து தொட்டில் கட்டி பவனெடுத்து காது குத்திய பரம்பரை பணக்காரி. பாவம், வைக்கோல வச்சு தீ மூட்டுற. ஐயை உதவியோடு வைக்கோல வைத்து தீ மூட்டி இந்த பலாக்காயும் வெள்ளரிக்காயும் அறிகிற பொழுது கையெல்லாம் சிவந்து, முகமெல்லாம் சிவந்து, செவ்வரி கோடுகளை உடைய கண்களில் தாரை தாரையாக தன் கண்ணீர் கொட்ட எப்படியோ ஒரு வழியாக சமைத்து விட்டாள் என்று சொல்லுகிற பொழுது என்ன தெரிகிறது நமக்கு? சமைத்து பழக்கம் இல்லை. சமையல் என்பது பெரிய கலை. ஆய கலைகள் 64 இந்த கலை பெரிய கலை. மணிமேகலை காப்பியத்தை படித்தா மடைநூல் செய்தி என்று ஒன்று வருகிறது. எல்லாருக்கும் சமைக்க முடியாது. எல்லாரும் சமைத்தா ருசியாவும் இருக்காது. எங்க வீட்டில் எங்க அம்மா சமையல் ரொம்ப அழகா இருக்கும். என் மனைவி எல்லாம் சமைக்கிறது அவ்வளவு ருசியா இருக்காது. ஆனா மனைவி சமைப்பது ரொம்ப ருசியா இருக்குன்னு தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். வேற வழி கிடையாது. அம்மா சமைக்கிறது மாதிரி வராது. எங்க அம்மா இன்னும் சொல்லுகிற, எங்க அம்மா மீன் குழம்பு வைக்கிறது மாதிரி மீன் குழம்பு எங்க போனாலும் சாப்பிட முடியாது. அப்படி எங்க அம்மா மீன் சமைப்பாங்க. அதுக்காக மனைவி சமைக்கிறது மோசம்னு சொல்றது இல்லை. அம்மா வச்ச மீன் குழம்பு இருக்கான்னு கொஞ்சம் கேட்டுக்கிறது அவ்வளவுதான். அம்மா சமைக்கிறது மாதிரி அமையாது. சமையல் என்பது பெரிய கலை. கண்ணகிக்கு தெரியல, அவளுக்கு பயிற்சி இல்லை. எல்லாரும் சமைச்சா ருசியா இருக்காது. கண்ணகிக்கு அன்னைக்குத்தான் முதல்ல சமைக்கிறார். சிலப்பதிகாரத்தை படிக்கிற பொழுது மனையரம்பெடுத்த காதை, மங்கள வாழ்த்து பாடல் தொடங்கி மனையரம்பெடுத்த காதை படிக்கிற பொழுது கூட கண்ணகி சமைத்ததற்கான குறிப்பில்லை. ஏனென்றால் ஏவல் பெண்டிர்கள் தான் எல்லா காரியத்தையும் அங்கே செய்திருக்கிறார்கள். இப்பந்தான் கண்ணகி முதன் முதலாக சமைக்கிறார். சமையல் என்பது பெரிய கலை. எல்லாரும் சமைச்சா ருசியாக வராது. ஆகவே இந்த கலையை கற்றுக்கொள்ள வேண்டும். கலையை கற்றுக்கொண்டது ஆண்கள் கற்று எவ்வளவுதான் கற்றுக்கொண்டாலும் அது அவ்வளவு ருசியாக வராது. இவன் ஹோட்டலில் 50 அரிசியை போட்டு சோறு பொங்கி கொஞ்சம் பாக்கு தண்ணியை விட்டு அதை எவனும் திங்க முடியாமல் ஆக்கி பாதி பேருக்கு வயிற்று வலியை உருவாக்கி நிலம அப்படித்தான் வரும். ஆனால் அந்த வீட்டில் சமைக்கிறது மாதிரி வராது. ஆம்பளை சமைச்சா நல்லா இருக்குமா? சமைச்சாலும் வராது. எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் இந்த நாட்டில் சமையல் என்பது படித்தால் தான் வரும் என்பதில், பயிற்சி பெற்றால் தான் வரும். எல்லாமே பயிற்சி தான். சித்திரமும் கை பழக்கம், செந்தமிழும் நா பழக்கம். பயிற்சியில தான் ஒரு கலை ஜொலிக்கும், ஒரு கலை வெற்றி பெறும். பயிற்சி பெறலைன்னா ஒண்ணு வராது. MSc படிச்சவா, பிசிக்ஸ் முடிச்சிருக்கா, 28 ஆயிடுச்சு, வேலை கிடைக்கல. MSc படிச்சா வேலை கிடைக்காது, அதுக்காகத்தான் அதை படிக்கிறது. பிறகு என்ன செய்யறது? கல்யாணம் செய்து வைக்க வேணும். மாப்பிள்ள பார்த்தாங்க. MSc படிச்ச இந்த பெண்களை படிக்க வைக்கும் பொழுது இந்த காலத்தில் இப்படி ஒரு சிக்கல் ஏற்படுகிறது. என்னாச்சு? சிகர வரைக்கும் படிக்க வச்சிட்டு பிறகு இது போல படித்த மாப்பிள்ளைய தேடணும். படித்த மாப்பிள்ளைய தேடி பார்த்து கிடைக்கல. பிறகு என்ன செய்தாங்க? ஒரு நகைக்கடை வச்சிருக்கான். 6 வரைக்கும் தான் படிச்சிருக்கான். ஆளை பார்த்தா படித்தது மாதிரி இருப்பான், படித்தது மாதிரி இருக்கான், அம்சமா இருக்கான். சரி, இவனுக்கே பேசிடுவான். ஆளை பார்த்தா படித்தது மாதிரி இருக்கான், பணம் இருக்கு, நம்முடைய மகள்கிட்ட படிப்பு இருக்கு, கல்யாணத்தை பேசி முடிச்சிடலான்னு சொல்லி கல்யாணத்தை பேசி முடிச்சாச்சு. இவங்க என்ன சொன்னாங்க? பணக்காரனா இருக்கான், வசதி இருக்கு, ஆளு நல்லா இருக்கான், பொண்ணை கொடுத்துடலாம். அவங்க என்ன நினைச்சாங்க? பொண்ணு மகாலட்சுமி மாதிரி அழகா இருக்கா, படிச்சிருக்கா, வசதி இல்லைனாலும் பரவாயில்ல, கல்யாணத்தை நடத்திடும்னு கல்யாணத்தை நடத்தி முடிச்சாச்சு. முதல் இரவு வெற்றிகரமாக முடிந்தது. இவன் முதல் இரவிலேயே கேட்கறான், சமைக்க தெரியுமா கல்யாணின்னு கேட்கறான் முதல் இரவிலேயே.
அவ அப்பமே நினைச்ச ஆளு சாப்பாட்டு ராமனா இருப்பான் போல இருக்கு. முதல் இரவிலேயே இந்த கேள்வியை கேட்கிறானேன்னு அவ சொன்னா, எங்க அம்மா எங்க மூத்த அன்னைக்கு சமைக்க தெரியலன்னு வீட்டை விட்டு விரட்டிட்டா, உன்னையும் விரட்டிடக்கூடாது, அதனாலதான் உங்ககிட்ட பயந்து போய் கேட்கறேன். நீ சமைக்க தெரியுமா? அதென்ன, எனக்கு சமைக்க தெரியாது, எம்எஸ்சி வரைக்கும் படித்தேன், ஒரு டியூட்டோரியல்ல 3 வருஷம் கிளாஸ் எடுத்தேன், சமையல் கட்டுக்கு இங்க எங்க அம்மா என்ன அனுமதிச்சது இல்லை, நீங்க ஏதாவது சொல்லி தந்தீங்கன்னா, இல்லைன்னா மணிமேகலை பிரசுரம் எல்லாத்துக்கும் புஸ்தகம் போட்டிருக்கான், ஒரு புஸ்தகம் வாங்கிட்டு வந்துருங்க, படிச்சு சமைச்சிடறேன்னு சொல்லிட்டு, அதனும் பெரிய சிரமம் இல்லை, புஸ்தகம் போட்டிருக்கான், 2 நாள்ல படிச்சிடலாம். அவன் தான் எல்லாத்துக்கும் புஸ்தகம் போட்டுட்டான், சமைப்பது எப்படி, சாப்பிடுவது எப்படி, சாவது எப்படி, எல்லாத்துக்கும் தனித்தனியா புத்தகம் போட்டிருக்கான். இவன் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டான், அவன் நல்லா படிச்சா, படிச்சுக்கிட்டு 7வது நாள் முடிஞ்சு 8வது நாள் சமையல் கட்டுக்கு சமைக்க போனால மாமியார் சொன்னா, முத நாள் சமையல் கட்டுக்கு வந்து இந்த நாட்டில் காரம் சோறெல்லாம் பொங்க வேணாம், ஒரு பாயாசம் மட்டும் வெயின்னு சொன்னான். இவன் புத்தகத்தை எடுத்து படித்தா, ஒருபடி பச்சரிசி எடுக்கவும், 1/4 கிலோ ஜவ்வரிசி எடுக்கவும், 2 கிலோ சர்க்கரை எடுக்கவும், 2 தேங்காய்ப்பால் எடுக்கவும், ஏலம் எடுக்கவும், எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டா, வானதியை அடுப்பில் வைக்கவும், சர்க்கரையை நெய்யை கொட்டவும், நன்றாக கிளறவும், நன்றாக கிளறுனா அதற்கு பிறகு சர்க்கரையை போடவும், நன்றாக கிண்டவும், நன்றாக கிண்டுனா அதற்கு பிறகு பச்சரிசியையும் ஜவ்வரிசியையும் போட்டு நன்றாக கிளறவும், நன்றாக கிளறுனா அதற்கு பிறகு தேங்காய்ப்பாலை விட்டு நன்றாக கிளறவும், நன்றாகவே கிளறுனா அதற்கு பிறகு ஏலம் போட்டு இறக்கவும்னு போட்டிருந்து, 1 தரம் 2 ரூபாய், 2 தரம் 10 ரூபாய், 3 தரம் 15 ரூபாய், யாரும் எடுக்கல, அவளாகவே இறக்கிட்டா. இறக்கி வச்சுட்டு இவன் சாப்பிட போனான், இவன் மத்தியானம் சாப்பிடுறதுக்கு போறான், மத்தியானம் இவன் குளிக்க போறான் குளத்துக்கு, இந்த மத்தியானம் குளிக்க போறவன்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், இவன் திங்கிறதுக்கு வேண்டியே குளிக்க போறவன், இவன் நல்ல குளத்துல போய் நீந்தி குளிச்சுட்டு வந்து இலை போட்டு உட்கார்ந்து சாப்பாடை பரிமாறியாச்சு. அதுக்கு பிறகு, கண்ணே என் கண், என் கண்ணே என் கரும்பே, உன் கைவண்டத்தில் மலர்ந்த பாயாசத்தை சாப்பிடுவதற்குத்தான் ஆயாசத்தோடு வந்திருக்கிறேன், அதற்காக வயிற்றில் 20 சென்டிமீட்டர் இடம் தனியாக வச்சிருக்கேன், நீ செய்த பாயாசத்தை எடுத்துட்டு வானா. இவ அந்த அப்படியே அந்த அண்டாவோடு எடுத்துட்டு வந்துட்டா, பரிமாறுவது கூட ஒரு கலை, அண்டாவோடு எடுத்துட்டு வந்துட்டா, அதை ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் பெய்து ஒரு சின்ன அகப்பையை போட்டு பரிமாறணும்னு கூட அவளுக்கு தெரியல, இப்படியே எடுத்துட்டு கொண்டு படார்னு கீழே வச்சு பாயாசத்தை அள்ளி இலையில விட்டுட்டா. ஜவ்வரிசி ஜவ்வரிசி மாதிரியே இருக்கு, அரிசி அரிசி மாதிரியே இருக்கு, சர்க்கரை சர்க்கரை மாதிரியே இருக்கு, பால் மட்டும் தனியா முஷாரப்பு வாயில ஜொல்லு ஒழுவுறது மாதிரி தனியா ஒழுவுது, ஒன்னும் பண்ண முடியல. அவன் கேட்டான், 6வது வகுப்பு படிச்சவன், எம்எஸ்சி படிச்சவன்ட கேட்டான், நாயே இப்படியா சமைக்கிறது, அரிசி அரிசி மாதிரியே இருக்கு, சர்க்கரை சர்க்கரை மாதிரியே இருக்கு, பொசுவத்தை ஒழுங்கா படிக்கலையான்னு கேட்டான். எடுத்துட்டு வா பொசுவத்தைன்னா, இவ பொசுவத்தை எடுத்துட்டு வந்தா, அரிசிய வாடலி அடுப்புல வச்சு அடுப்புல வைக்காம உங்க அம்மா தலையில வச்சேன்னு எதிர்த்த கேள்வி கேட்டா, அரிசியை போட்டியா நெய்யை போட்டியா கிண்டினியான்னு எல்லாம் கேட்டான், எல்லாம் ஒழுங்கா பண்ணியிருக்கா, அதுல என்ன போட்டிருக்கான், அடுப்பில் வைத்து தீ மூட்டவும்னு புஸ்தகத்துல போடல, அதை ஒண்ணு இவ செய்யல. அந்த பிராக்டிக்கல் நாலெட்ஜ் இருக்கு பாருங்க, இந்த சமையல் என்பது பெரிய கலை, இவனுக்கு வரல, இவ சமையல் கரையில தேர்ச்சி பெற்றவ இல்ல, ஆனாலும் கணவனுக்காக முடிஞ்ச அளவுக்கு வைக்கோல போட்டு எப்படியோ வைக்கோல போட்டுத்தான் தீய மூட்ட வேண்டியது இருக்கு. இன்னைக்கெல்லாம் கேஸ் அடுப்பு நமக்கு வந்து போச்சு, நமக்கு அதனால இப்ப அருமை தெரியல, இன்னைக்கும் விறகு அடுப்புல தீ மூட்டி சமைக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்கிறது, அந்த சாப்பாடு தான் ஆரோக்கியமான சாப்பாடு, அதுதான் இந்த நாட்டில் ஆயுளை அதிகரிக்கும், அதுதான் உடலுக்கு வலம் சேர்க்கும். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் வேந்தர், பெருமைக்கும் அருமைக்கும் உரிய MAM ராமசாமி செட்டியார் இருக்கிறாரே, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் வேந்தர் பெருமகன், இன்னைக்கும் அடுப்பில் விறகு வைத்து தீ மூட்டி சமைக்கிற சாப்பாடு தான் அவர் சாப்பிடுகிறார். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர், உடல் ஆரோக்கியத்திற்கு விறகுல தீ மூட்டி சாப்பிடுவதுதான் நல்ல சாப்பாடு. இந்த நாட்டில் வைக்கோல வச்சுதான் தீ மூட்டணும், பெரிய கட்டை எடுத்து வச்சு தீய மூட்டிடக்கூடாது. ஏற்கனவே பெரிய புராணத்தில் வரும், செத்தால் வந்து உதவுவார் ஒருவர் இல்லை, சிறு விறகால் தீ மூட்டி செல்லா நிற்பர் அப்படின்னு வருது, சிறு விறகால் தீ மூட்டி செல்லா நிற்பர், யாருக்கு, இறந்து போனவனுக்கு, அது ஒரு பெரிய கட்டை, அந்த பெரிய கட்டை எரிக்கணுமானா ஒரு சின்ன கட்டையை வச்சு தீ வைக்கணும், அடுப்புல வைக்கோலை மூட்டி தீய மூட்டி சமைச்சாச்சு, கோவலம் சாப்பிடுவதற்கு வந்தாச்சு, நல்ல சித்திர வேலைப்பாடுகள் அமைந்த அழகான தடுக்கு, தடுக்கு என்றால் பாய், சித்திர வேலைப்பாடுகள் அமைந்த தடுக்க தரையில போட்டு கோவலன் உட்கார்ந்துட்டான். அதற்கு பிறகு மண் குவளையில மண் குடத்துல தண்ணீரை கொண்டு வந்து உட்கார்ந்திருந்த கோவலனுடைய காலை அலம்புகின்றாள் கண்ணகி. அன்னைக்கு எப்படி ஒரு பழக்கம் இருந்திருக்கு, எப்படி கணவன் சாப்பிடுறதுக்கு முன்னால கணவனுடைய காலை அலம்பணும்னு ஒரு விதி இல்லை, அப்படி ஒரு பழக்கம் இருந்திருக்கு. இப்ப அதை பின்பற்றணும்னு சொன்னா தமிழ்நாட்டில் பெண்களே இருக்க மாட்டார்கள்,
இது ஒரு ஆணாதிக்கத்துக்கு ஆணாதிக்கத்தினுடைய சாயல் தான் இதிலே எனக்கும் தெரிகிறது. ஒரு ஆண்மகன் சாப்பிடுது உட்கார்கிற பொழுது அவனுடைய அருமந்த மனைவி வந்து அவனுடைய கால தண்ணீர் விட்டு அலம்ப வேண்டும் என்பதெல்லாம் நல்ல நிலை அல்ல. ஆனால் அப்படி ஒரு பழக்கம் அன்றைக்கு இருந்திருக்கிறது. அது சுடுமண் சுடுமண் குவளை சுடுமண் மண்டையில் தொழுதனல் மாற்றி சுடுமண் மண்டை அப்படின்னா என்னது? கண்ணகி வெள்ளி பாத்திரத்திலே புழங்கியவள். கண்ணகி இந்த நாட்டில் உயர்ந்த கலங்களிலே வாழ்க்கை நடத்தியவள். வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட வெளிநாட்டிலே இருந்து வந்த கண்ணாடி குவளைகளை வைத்து பரிமாறிய செல்வ குடும்பத்தில் வளர்ந்தவள். ஏன் இளங்கோவடிகள் இதை திரும்ப திரும்ப சொல்லுகிறார்னா, இப்படி வாழ்க்கை வாழ்ந்தவளுக்கு நிலைமை என்ன ஆச்சு? மண்சட்டியை கையில எடுக்கிற நிலைமை வந்து போச்சு. வாழ்க்கை மோசமாகி போய்விட்டது. இதுதான் இளங்கோவடிகள் இதில் குறிப்பால் உணர்த்துகிறார். மண் குவளை எடுத்து கால அலம்புகிறார். கோவலன் தடுக்கில உட்கார்ந்துட்டான். இந்த தண்ணீரை காலை விட்டு அலம்புகிற பழக்கம் அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. இப்ப இவரை முனைவர் சொல்லுகிறோமே, அந்த காலத்தில் திருநாவுக்கரசு நாயனாரே பெரிய புராணத்தில் முனைவர் என்று சொல்லுகிறார் சேக்கிழார். டாக்டர் பட்டம் பெற்றவர்களை, ஆய்வின் சிகரங்களை கண்டவர்களை முனைவர்கள் என்று சொல்லுகிறோம் அல்லவா? அந்த காலத்திலே முனைவர் என்று யாரை சொல்லுகிறார்கள் என்றால், திருநாவுக்கரசு நாயனாரை முனைவர் என்று சொல்லுகிறார். முனைவரை உள் எழுந்தருள வைத்து அவள் தாழ் முன் விளக்கும் புனை மலர் நீர் தங்கள் மேல் தெளித்து உள்ளம் பூரித்தாள் என்று பேசுகிறார் சேக்கிழார். திருநாவுக்கரசர் அப்பூதியடிகள் வீட்டுக்கு வந்துட்டார். அவருக்கு சாப்பாடு போடணும். அவருக்கு சாப்பாடு போடுவதற்கு முன்னால் அவருடைய பாத கமலத்தை கழுவி அந்த தண்ணீரை எடுத்து தன்னுடைய உடலிலே தெளித்து ஒரு ஆத்ம திருப்தி என்று சொல்வார்களே அப்படி அடைந்தார்களாம். கானகத்திலே உட்கார்ந்திருக்கிறாள். கம்பனுடைய ராமாயணத்துல பார்த்தா சுயம்பிரம காட்டில தவம் செய்துட்டு இருக்கா. காட்டிலே தவம் செய்து கொண்டிருக்கிற சுயம்பிரமையை காட்டிலே தவம் செய்து கொண்டிருக்கிற பொழுது சீதா தேவியை தேடி அனுமனும் வானரப்படையும் அங்கே செல்லுகிறது. அனுமனும் வானரப்படையும் செல்லுகிற பொழுது சுயம்பிரமையினுடைய தவம் கலைந்து விட்டது. எதற்கு இங்கே வந்தீர்கள் என்று சுயம்பிரமை கேட்கிற பொழுது, வேறொன்றும் இல்லை, நாங்கள் சீதா தேவியை தேடி நாங்கள் அனுமனும் வானரப்படை வந்திருக்கிறோம் என்று சொன்ன பொழுது, ஆஹா, என்னுடைய தவம் நிறைவேறி விட்டது என்று சொல்லி அனுமனையும் வானரப்படை உட்கார வைத்து சோறு பொங்கி அடிசில் எடுத்து அவர்கள் காலை நீராட்டி சோறு போட்டால் சுயம்பிரபு என்று கம்பனும் பேசுகிறார். கம்பன் அதை பேசும் பொழுது சொல்லுகிறான், கேட்டவளும் என்னுடைய கேடில் தவம் இன்னே காட்டியது வீடன விரும்புதனி கால் நீர் ஆட்டி அமிழ் அன்ன சுவை அண்டில் அன்போடு ஊட்டி மனன் உன் குளிர இன்னுரை உரைத்தாள் என்று கம்பனும் காட்சிப்படலத்தில் கிக்கிந்தா காண்டத்தில் பேசுகிறார். இந்த கால கழுவுகிற முறை அந்த காலத்தில் இருந்திருக்கு. தடுக்கல உட்கார்ந்தாச்சு. நல்ல குருத்து வாழை இலை போட்டிருக்காங்க சாப்பிடுறதுக்கு. அந்த இலை போடுறதுக்கு முன்ன தண்ணியில தரையை தெளிக்கிறாங்க. இன்னைக்கும் கிராமத்தில் இந்த பழக்கம் இருக்கு. தண்ணியை தெளிச்சு இலையை போட்டாச்சு. இந்த தண்ணியை தெளிக்கிறது எதுக்குன்னா, இன்னைக்கு மத்தியானம் சாப்பாடு எங்கள் நகர செல்லர் துரைராஜனுக்கு சாப்பாடு கொண்டு வந்தார். நல்ல குருத்து வாழையில தான் அவரும் கொண்டு வந்தார். சிலப்பதிகாரம் பேசுறதுனாலயோ என்னமோ தெரியல, நல்ல பொன்னிறம் உள்ள இலையை போட்டு, இலையை போட்டா அந்த தரையில தண்ணி தெளிக்கிறது எதுக்கு தெரியுமா? எறும்பு இல்லைன்னா வந்துடும். எறும்பு சின்ன சின்ன பூச்சிகள் சோறு போட்டதுக்கு பிறகு இலையில வந்துடும். தண்ணி தெளிச்சிட்டா வராது. இனி ஒண்ணு, சிலையவன் சில பேர் சாப்பிடும்போது அடக்கமில்லாம சாப்பிடுவான். அங்க பார்த்து சாப்பிடுவான், இங்க பார்த்து சாப்பிடுவான், இப்படி அள்ளுவான். ஒரு ஒழுக்கம் இல்லாம வரமுறை இல்லாம சாப்பிடுவான். இந்த வரமுறை இல்லாம சாப்பிடுறானே, அவன் சாப்பிடுகிற பொழுது என்ன ஆகும்னு சொன்னா, இலை நகர்ந்துடும். இலை வந்து இடம் பெயர்ந்து விடும். இலை வந்து இடம் பெயர்ந்து போய்விடும். இப்படி இந்த இலை வந்து அந்த போட்ட இடத்திலிருந்து நகராம இருக்க வேண்டும் என்றால் தரையில தண்ணி தெளிக்கணும். இப்படி தரையில தண்ணி தெளிச்சு குருத்து வாழை இலை போட்டு கண்ணகி பரிமாறுகிறாள். கண்ணகி பரிமாறுகிறத சுவையாக சாப்பிடுகிறான். சுவை இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை, ஆனாலும் சுவையாக சாப்பிடுகிறான். சாப்பிட்டுட்ட பிறகு பாக்கும் வெற்றிலையும் எடுத்து கண்ணகி கொடுக்கிறாள். இதில் என்ன நயம்னா, கண்ணகி எடுத்து கொடுத்த பிறகு சாப்பிட்டுட்டு
குருத்துவாழ இலை. அந்த காலத்துல குருத்துவாழ இலை இந்த காலத்திலயும் அப்படித்தான். ஒரு வீட்டுல பெரிய நல்ல கல்யாணம், பூமாலை உடையார் வீட்டு கல்யாணம்னா இலைய வச்சுதான் இட போடுவான் சாப்பிடுறவன். இலை பாத்தீங்கன்னா எப்பா பாய் மாதிரி இருந்தது. எத்தனை பட்சணங்கள், எங்க நாஞ்சில் நாட்டுல சாப்பாடு போடும் பொழுது 18 வகை பதார்த்தங்கள் வைப்போம் எங்க ஊர்ல. இன்னைக்கும் இந்த காய்கறி கூட்டெல்லாம் இருக்கு பாருங்க, அது 18. இன்னைக்கும் பாயாசம் வந்து 4 வகை வைப்பாங்க. இந்த பாயாசத்தை இலைய வச்சுதான் எங்க ஊர்ல பெரிய கல்யாணம்னு கணக்கு போடுவான். ஒரே பாயாசம் வச்சா சத்துணவு மையத்துல சாப்பிடுற மாதிரி இருந்துருவான். ஒரு 3 பாயாசம் ஒரு 15 கூட்டு இருந்தா தான் பெரிய கல்யாணம். இலை அப்படி இருந்தும்பா இந்த 18 வகை கூட்டு வைக்கணும்னா பெரிய இலை போடணும். இந்த குருத்து இலை போட்டு சாப்பிடுற பழக்கம் அன்னைக்கும் இருந்திருக்கு, இன்னைக்கு இருந்திருக்கு. இந்த குருத்து இலையை ஏன் போடுறாங்கன்னா, இந்த குருத்து இலையில எச்சில், எந்த காகமோ ஏதாவது பறவைகளோ எச்சில் போடாது. எச்சில் அதுல பட்டிருக்க வாய்ப்பு இல்லை. நல்ல தூய்மையாக தேங்காய்க்குள்ள இருக்கக்கூடிய தண்ணீர் மாதிரி இந்த குருத்து இலையில சாப்பிட்டால் எந்த விதமான களங்கமும் காயமும் இருக்காது. அப்ப இந்த குருத்து இலை வந்து நல்ல பாதுகாப்புக்கு உத்தரவாதம் வருது. ஆகவே இதை தொடர்ந்து உபயோகியுங்கள். இந்த குருத்து இலையை விரிச்சு சாப்பாடு போடுறாங்க. திருநாவுக்கரசு அந்த சிறுத்தொண்ட நாயனார் புராணத்துல அவன் சொல்லுவான், குருத்தலையை வெட்டிட்டுவான்னு பிள்ளைகிட்ட சிறுத்தொண்டர்கிட்ட. இவன் குருத்தலையை வெட்டுவதுக்கு போவான், குருத்தலையை வெட்ட போகும் பொழுது அவனை பாம்பு கடிச்சிடும். பாம்பு கடிச்ச பிறகும் அதே குருத்தலையை வெட்டி கொண்டு வந்து திருநாவுக்கரசு நாயனாருக்கு சாப்பாடு போடுறதுக்கு கொண்டு வந்துருவான். இதை பெரிய பிராணத்துல சிறுத்தொண்ட நாயனார்ல சேக்கலார் பேசுறார். இந்த குருத்தலை சம்பிரதாயம் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. இந்த குருத்தலையை வெட்டி இவனுக்கு சாப்பாடு போட்டாச்சு, பாக்கும் வெற்றிலையும் எடுத்து கொடுக்கிறாள். இவன் சாப்பாடு நல்லா இருந்துன்னு சொல்லி அதுக்கு பிறகு இன்ன கணக்கு இல்லைன்னு சொல்லாம பாராட்டுறான். சுவையா இருந்தாலும் இல்லாட்டாலும் மனைவி சமைச்சா பாராட்டணும். சில பேர் இந்த சாப்பாடு பாராட்ட மாட்டான், எங்க அம்மா மாதிரி ஒண்ணு இல்லைன்னு சொல்லிடுவோம். இப்படி சொல்லவே கூடாது, அப்படியெல்லாம் உண்மைகளை உறக்க சொல்லிடக்கூடாது. ஒரு கல்யாணம் முடிஞ்சாச்சு, காலையில வெண்ணி போட்டு குளிச்ச, வெண்ணி போட்டு கொடுத்தா மனைவி, வெண்ணி போட்டு குளிச்சுட்டான். வெண்ணியில குளிச்சுட்டு வந்த பிறகு டவல் எடுத்து துடைக்கிறதுக்கு கொடுத்தா, அவன் குளிச்சுட்டு டவல் எடுத்து துடைச்சுக்கிட்டு சொன்னா என்னன்னு, எங்க அம்மா வெண்ணி போட்டது மாதிரி அமையலன்ட்டான். இப்படி சில பேர் இருப்பான் அம்மா பக்தியில. அம்மா பக்தி அவசியம் தான், அதுக்கு ஒரு கணக்கு வேண்டாமா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிலப்பதிகாரம். என்ன இது, அம்மாவை வெண்ணி போட்டு, வெண்ணி போடுறதுலயுமா மனைவிக்கும் அம்மாவுக்கும் வித்தியாசம் வந்துடும்? அம்மா போட்டது மாதிரி இல்லைன்ட்டான். காலையில இட்லி, நல்ல தேங்காய் சட்னி, புதினா சட்னி, பொடி, எண்ணெய் இருக்கு. எங்க அம்மா அவித்த இட்லி மாதிரி இல்லை, அம்மா அவிச்சா இன்னும் நைஸா இருக்கும்ட்டான். அதுக்கு பிறகு பாக்கு வெற்றிலையும் எடுத்து கொடுத்தா, அதையும் போட்டுக்கிட்டு அவளுக்கு மடியில தலை வச்சு படுத்துட்டு, எங்க அம்மா மடியில தலை வச்சு படுத்தது மாதிரி இல்லைன்ட்டான். அவளுக்கு எரிச்சல் வந்துட்டு, அப்ப உங்க அம்மாவை கல்யாணம் பண்ண வேண்டியதானேன்ட்டா. அந்தால அவன் சொன்னான், எங்க அப்பா முந்திட்டாருனா என்ன செய்யறதுக்குட்டானா. இவன் பாராட்டுறான், இவ்வளவு இந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு என்னது, பூக்காமல் காய்க்கே முற்றிய பலாக்காயும் கோடுகள் உள்ள வெள்ளரிக்காயும் வைத்து சாப்பாடை போட்டு பாக்கு வெற்றிலையும் சாப்பிட்டு விட்டு கண்ணகி கொடுத்த பாக்கு வெற்றிலை மென்று கொண்டே அவளை பாராட்டுகிறான். சிலப்பதிகாரத்தில் இவன் பாராட்டுகிற இடம் அற்புதமான இடம். இவங்க இப்படி உட்கார்ந்து இருக்காங்க சாப்பிட்டுட்டு, அப்பந்தான் மாதிரி ஐயையும் பாக்குறாங்க. இங்க என்ன ஒரு நயம்னா, எல்லோரும் கூர்ந்து படிக்கணும். அதான் 1000 காவியங்கள் கற்பினும் ஆழ்ந்திருக்கும் கவியுளம் காண்கிறார் என்று சொன்னான் பாரதி. இங்க கோவலனை என்ன சொல்லுகிறான் அறிமுகப்படுத்தும் பொழுது, அவன் இரவு சாப்பிட மாட்டான், சாவக நோன்பினன் தான். சாவக நோன்பினன் என்று சொன்னால் சமண சமயத்தில் அருக சமயத்தில் அவர்கள் பின்பற்றி வருகிற நோன்பு. அவன் இரவு சாப்பிட மாட்டான் யாரு சொல்லுகிறா, மாதிரி சொல்லுகிறார். சாவக நோன்பினன் இரவு சாப்பிட மாட்டான். அதே மாதிரியும் அதே ஐயையும் கோவலனும் கண்ணகியும் சாப்பிட்டு விட்டு பாக்கு மெட்டிலையும் என்று அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற காட்சியை மாதிரியும் அவள் மகள் ஐயையும் பார்த்து விட்டு, அந்த காட்சி எப்படி இருக்கிறது என்றால், ஆயர் பாடியில் அசோதை பெற்றெடுத்த பூவை புதுமலர் வண்ணன் கொல்லோ. எப்படி இருக்கிறான், ஆயர் பாடியில் அசோதை பெற்றெடுத்த கண்ணன மாதிரி எல்லாம் இருக்கான் கோவலன். பாத்தியா ஐயை, நல்ல அமுது உண்ணும் நம்பி, யசோதை பெற்றெடுத்த கண்ணன் மாதிரி எல்லாம் இருக்கான் நல்ல அமுது உண்ணும் நம்பி. அவளை சொல்றாங்க கண்ணகிய, இங்கு பல்வளை தோழியும்
பண்டு நம் குலத்து தொழுதனை ஆற்றினுள் தொழுதனைன்னு ஒரு ஆறு, அந்த ஆற்றில விளையாடினாளாம் நப்பின்னை. அந்த பண்டு நம் தொழுதனை ஆற்றினில் விளையாடிய குலத்து தொழுதனை ஆற்றினுள் தூமணி வண்ணனை விழுமம் தீர்த்த விளக்குகுள். அப்போ சாவக நோன்பினன் என்று சொல்லி அடையாளப்படுத்தி விட்டு அவர்களை பாராட்டுகிற பொழுது கண்ணனும் நப்பின்னையும் போல இருக்கிறார்கள் என்று மாதிரி வாயால் இளங்கோவடிகள் பேச வைக்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல உலகத்திற்கு இப்பொழுது இதுதான் தேவை. அடுத்த சமயத்தையும் மதிக்கிற பண்பாட்டை அந்த இடத்தில் இளங்கோவடிகள் காட்டுகிறார். சமய சகிப்புத்தன்மை வேணும் இந்த நாட்டில். சமய சகிப்புத்தன்மை இல்லாத காரணத்தினால்தான் ஆபத்துக்கு மேல் ஆபத்து இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஒரு சாவக நோன்பனை என்று ஒரு அருக சமயத்தை சார்ந்தவரை பாராட்டும் பொழுது கண்ணனையும் நப்பின்னையும் கண்டுபிடித்து பேசுகின்றான் இளங்கோவடிகள். இப்படி அவன் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது கோவலன் சொல்லுகிறான், பழைய நினைவெல்லாம் வருகிறது. இனிதே உண்டு அமர்ந்திருந்த உயர்ந்த பெருமை உடைய கோவலனுக்கு கண்ணகி இளம் வெள்ளிய வெற்றிலையோடு பாக்கும் வெற்றிலையும் கொடுத்ததற்கு பிறகு அவளை பக்கத்தில் கூப்பிட்டு அணைச்சிட்டான், அரவணைத்தான், அவளை அழைத்தான், அரவணைத்தான், அகமகிழ்ந்தான், நல்ல மனநிலையில் இருக்கான். எப்பொழுதுமே இந்த வெற்றிலையும் பாக்கும் போட்டு கொண்டு ஒரு பெரியவர் உட்கார்ந்தா அவர் அப்பொழுது நல்ல மனநிலையில் இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ அவருக்கு கோபம் வராது. எங்கள் அப்பா புரோக்ரஸ் கார்டில் கையெழுத்து எப்போ போடுவார்னா அவர் எப்போ வெற்றிலையும் பாக்கும் போடுவாரோ அப்போ தான் நாங்கள் கொண்டு கொடுப்போம். இது என் சொந்த அனுபவம். 90 மார்க் வாங்குவேன், எல்லாத்துக்கும் 90 மார்க், 92 மார்க் வாங்குவேன். 92 மார்க் வாங்கினாலும் திட்டுவார், நாய என்ன படிக்கிற நீ, 8 மார்க்கு கூட சேர்த்து வாங்க முடியல, உனக்கு அங்கே என்ன வேலை, உனக்கு வீட்டில் 92 மார்க் வாங்கியிருக்கிறியா, 8 மார்க் வாங்க முடியல. அவன் செல்வராஜ மகன் 100 மார்க் வாங்கியிருக்கானா, அவன் வாங்கினது வெறும் 40. பிள்ளையை திட்டி வளர்க்கிறது, பிள்ளையை கொட்டி வளர்ப்பது, பிள்ளையை குட்டி வளர்ப்பது. 90 மார்க் வாங்கியிருக்க, 10 மார்க் வாங்க முடியல, இனிமேல் 90 மார்க் எல்லாம் வாங்கிட்டு புரோக்ரஸ் கார்டை என்கிட்ட கொண்டு வந்தேன்னு சொன்னா நீ படிச்சது போதும் அப்படின்னு சொல்லிடுவார். எப்போதும் சொல்லுகிறேன், குழந்தைகளை பாராட்டக்கூடாது. குழந்தை, அந்த குழந்தையை பாராட்டி வளர்க்கிறோமோ அந்த குழந்தை ஒழுங்காக வளராது. குழந்தையின் மீது அன்பு வைப்பது வேறு, கரிசனம் வைப்பது வேறு. ஆனால் குழந்தையை பல பேர் முன்னிலையில பாராட்டுகிற காரியத்தை யாரும் எந்த காலத்திலும் செய்துவிடக்கூடாது. 90 மார்க் வாங்கினாலும் திட்டணும், 90 மார்க் தான் நான் வாங்கினேன்னு. ஆனா அவர்கிட்ட கையெழுத்து வாங்குது எப்பம்னு சொன்னா, எங்க அப்பா அப்பொழுது பலசரக்கு கடை, மளிகை கடை நடத்திட்டு இருந்தார். 8:30 to 9:00 வியாபாரம் முடிந்து, வியாபாரம் ஓய்ந்து, கணக்கு எழுதுவதற்கு கணக்கு பிள்ளைகிட்ட கணக்கு எழுது, இன்னைக்குள்ள கணக்கு அக்கௌண்ட் எல்லாம் எழுதுன்னு சொல்லிக்கிட்டு இவருக்கு வந்த கல்லாப்பட்டியில இருந்து வெளியே வந்து அப்படி காலுக்கு மேல கால் போட்டு வெற்றிலை எடுத்து சுண்ணாம்பு தடவி பாக்கை அள்ளி போட்டு வெற்றிலையை மடித்து வாயில வச்சுட்டு, டேய் சண்முகம் எப்படி இருக்க, அப்படி இப்படின்னு நண்பர்கள்ட்ட நலம் விசாரிச்சுட்டு இருக்கும்போ பைய மெல்ல போய் புரோக்ரஸ் கார்டை கொடுத்து அப்பா கையெழுத்து போடணும்னு கேட்டா அப்போ இந்த லைட்டா ரெண்டு திட்டு திட்டிட்டு சைன் போட்டு தந்துருவார். ஆகவே இந்த வெற்றிலையும் பாக்கும் மென்று கொண்டிருக்கக்கூடிய சமயம் என்பது நல்ல மூடுன்னு சொல்லுவான இங்கிலீஷ்ல, அது நல்ல நேரம். அந்த நேரம் பார்த்து இவன் அவளை வாரி அணைச்சிட்டான். வாரி அணைச்சிட்டு கோவலன் அவளை அருகே அழைத்து அணைத்துக் கொண்டான். அவளுடைய காலடிகளை பார்த்து சொன்னான், இந்த கானக வழியிலே நீ நடந்து வருகிற பொழுது இந்த பருக்கை கற்களினுடைய பருக்கை கற்கள் உன் காலை குத்தி கிழித்தி இருக்குமே, உன் காலை வருத்தி இருக்குமே, நீ எப்படி தாங்கிக் கொண்டாய் கண்ணகி? என் அடிமனத்தில், அடிமனத்தின் ஆழத்தில் 1000 அலைகள் வந்து வந்து மோதுகின்றன. என் பெற்றோர்கள் என்ன துயரம் அடைந்தார்களோ, என் உள்ளம் பெரிதும் அறிந்தி இருப்பதால் நடந்தது மாயமோ அல்லது தந்திரமோ, என் ஆர்வியர் கண்ணகி, என்னால் எதையும் சொல்ல முடியவில்லை. நான் பயனில்லாத சொற்களை பேசினேன். நான் பயனில்லாத சொற்களை பேசுபவருடனும் புதிய பரத்தமை உடையவரோடும் கூடி அலைந்தேன். என்னை பிறர் ஏளனமாக பேசுவதற்கும் இழித்தும் பழித்தும் பேசுவதற்கும் உரியவனாக நான் என்னை ஆளாக்கிக் கொண்டேன். பெருமை மிகுந்த குடும்பத்திற்கு நான் தொடர்ந்து இழுக்கு தேடினேன். உன்னையும் காப்பாற்றி கரை சேர்ப்பதற்கு தகுதி இல்லாதவன் என்ற பழியை சுமந்து நிற்கிறேன். இந்த நாட்டிலே பெருமை மிகுந்த வான்புகள் படைத்த குடும்பத்திற்கும், இந்த நாட்டில் பூங்கொடி போன்ற உறக்கும் அளவற்ற தீங்கை என்னுடைய நடவடிக்கைகளின் மூலம் கண்ணகி நான் உருவாக்கி தந்து விட்டேன். நான் இல்லாத நேரத்தில் இதையெல்லாம் எப்படி தாங்கிக் கொண்டாய்? இப்பொழுது எழுக என்று சொன்ன உடனே, என் கண்ணகி, என்னோடு நீ எழுந்து வந்து விட்டாயே, எப்படி உன்னால் இதெல்லாம் சாத்தியமாயிற்று என்று சொல்லி ஒரு விதமான ஆற்றாமையோடு பேசுகிறான்.
எழுகன்னு சொன்னு எழுந்திட்டியே, கடந்த காலத்துல இந்த துன்பம் எல்லாம் எனக்காக தாங்கி கொண்டாயே அப்படின்னு சொன்னால், அவர் சொன்னா நீங்க இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு வருத்தம் இல்ல, நீங்க இல்லை என்பதால் எனக்கு என்ன வருத்தம்னு சொன்னா, தான் அறவோருக்கு அளித்தலும் அந்தனர் ஒம்பலும் துறவோருக்கு எதிர்தலும் தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த என்னை, நீ வீட்டில் இல்லாத நேரத்தில் என்ன ஆச்சுன்னா அறவோருக்கு அளிக்க முடியல. வீட்டில் கணவன் இருந்தால்தான், காவலன் இருந்தால்தான் நாலு பேர் தேடி வருவான். சம்பத்து வீட்டில் இருக்காரா, இருக்காருன்னா நாலு பேர் வருவான். இப்ப நான் வீட்டில் இல்லை, ஒருத்தனும் போக மாட்டான். பத்து நாள் சிலப்பதிகாரம் தொடர் சொற்பொழிவான், விருத்தாசிரத்தில் கிடக்கானா இப்படிதான் சொல்லுவான். ஊர்ல விருத்தாசிரத்தில் கிடக்கானா, பத்து நாள் கழிச்சுதான் வருவான் போல இருக்கு. அவன் தான் செய்தி தெரிஞ்சு போச்சு, எங்கள் பத்திரிகை சங்கொலியில் இது செய்தியாக வந்து விட்டது. பத்து நாள் சிலப்பதிகாரம் தொடர் சொற்பொழிவுன்னு தமிழ்நாடு பூரா இந்த செய்தி போயிடுச்சு. அதான் சொன்னேன், விருத்தாசலம் திருமுதுகுன்றம் தமிழ் வந்தா அவ்வளவு பெருமை இன்னைக்கு ஈட்டிடுச்சு. தென்திசை குமரியிலிருந்து திருத்தணிமலையின் எல்லை வரைக்கும் இந்த செய்தி போயிடுச்சு. பத்து நாள் விருத்தாசலத்தில் கிடக்கானா, பத்து நாள் முடிஞ்சுதான் வருவான். வீட்டில் இல்லை, போக வேண்டான்ருவாங்க. அப்போ என் வீட்டில் என்ன தேடி யாரும் வரமாட்டாங்க, உதவிக்கும் வரமாட்டார்கள், ஒரு பொருள் கேட்கவும் வரமாட்டார்கள், கலந்து பேசுவதற்கும் வரமாட்டார்கள், விவாதிப்பதற்கும் வரமாட்டார்கள். சம்பத்து வீட்டில் இருந்தால்தான் பத்து பேர் வந்து சந்திப்பார்கள். பத்து பேர் வந்து சந்திக்க வந்தால் தான் இந்த நாட்டில் காஃபி வேணுமா டீ வேணுமா இல்லைன்னா என்ன சாப்பிட்றீங்க, என்ன டிஃபன் சாப்பிட்டுட்டீங்களா, காலை உணவு தயாரா, மதிய உணவு சாப்பிட்டுட்டு போயிருங்களேன்னு அந்த விருந்து ஓம்புவதும் அறவோர் கழித்தலும். நான் இல்லைனா வீடு முன்பக்கமே பூட்டி கிடக்கும். கணவன் வீட்டில் இல்லைன்னா கலகலப்பு இருக்காது. நீங்க இல்லைங்கிறதுனால எனக்கு என்ன ஆச்சுன்னா அவள்கிட்ட கேட்குறாங்க, நீ நான் இல்லைங்கிறதுனால உங்களுக்கு என்ன சங்கடம், கல்யாண வீட்டுக்கு போகலன்னு வருத்தமா கண்ணகி, கல்யாண வீட்டில் காஞ்சிபுரம் பட்டு விடுத்துட்டு போய் கலகலப்பா கைவளையில் குலுங்க நிக்கலையேன்னு சங்கடமா கண்ணகி, தேவி தியேட்டரில் போய் கன்னத்தில் முத்தமிட்டால் படம் பார்க்க முடியலேன்னு உனக்கு ஏக்கமா கண்ணகி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்க இல்லாததுனால அறவோருக்கு அழிக்க முடியல, அந்தனர் ஓம்ப முடியவில்லை, விருந்தெதிர் விருந்தினர்களை எதிர்கொண்டழைத்து உபசரிக்க முடியல, நீங்க இல்லாததுனால இதை ஒன்றைத்தான் நான் இழந்தேன் என்று கண்ணகி பேசுகின்றாள். கண்ணகி பாத்திரத்தினுடைய சிறப்பை அண்ணன் அமிர்தலிங்கத்தை போன்ற ஆய்வாளர் பெருமக்கள் பெருமையோடு எடுத்து சொல்வது இந்த பாட்டைத்தான். அறவோர் கழித்தலும் அந்தனர் ஒம்பலும் துறவோர் எதிர்தலும் தொல்லோர் சிறப்பின் விருந்ததிர் கோடலும் இழந்த என்னை அப்படின்னு பேசுறாங்க. அவ சொல்லுகிறா, நீங்க இல்லாத நேரத்துல அம்மா அத்தையும் மாமாவும் வருவாங்க வீட்டுக்கு, நீங்க இல்லையேன்னு நான் வருத்தத்தில் இருப்பேன்னு சொல்லி அவர்கள் எனக்கு ஆறுதல் சொல்வார்கள். நான் அப்ப சிரிச்சிருவேன். ஏன் சிரிச்சேன்னா, அவங்க நீங்க இல்லைங்கிற ஃபீலிங்ஸ், அந்த வருத்தத்தில் நான் இருக்கேன்னு அவங்களுக்கு உணர்த்தக்கூடாதுங்கிற காரணத்திற்காக பொய்யா சிரிச்சிருவேன். அப்போது அவர்கள் நான் பொய்யாத்தான் சிரிக்கிறேன்னு நினைத்து வருந்துவார்கள். அத்தை மாமான்னா இப்படி இருக்கணும். எதற்கெடுத்தாலும் குத்தம் கண்டுபிடிக்கிற அத்தையும் இருக்காளே. அதான் விளையாட்டுக்காக ஒரு புதுக்கவிஞன் சொன்னான், எங்கேயாவது இந்த நாட்டில் ஸ்டவ் பற்ற வைக்கிற பொழுது மருமகள் வெடித்து என்னைக்காவது ஸ்டவ் பத்த வச்சு ஸ்டவ் வெடிச்சிருக்கா, மாமியார் பத்த வச்சு என்னைக்காவது ஸ்டவ் வெடிச்சிருக்கா, மருமகள் பற்ற வைத்தால் மட்டும்தானே ஸ்டவ் வெடிக்கிறது, இது என்ன ஸ்டவ் அப்படின்னு கேட்கிறாங்களே. மாமியார் மருமகள் சண்டை நவீன காலத்தில் கூட மாறலையே. அத்தையும் மாமாவும் என்னை பார்க்க வருவாங்க, நீங்க இல்லையே வருத்தத்தில் நான் இருப்பறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஆறுதல் சொல்வார்கள், நான் சிரிச்சிருவேன். நீங்க இல்லைன்னு நான் வருத்தத்தில் இல்லைங்கிறத நான் எப்பொழுது வெளியில காட்டிக்கிறதே இல்லை, அவ்வளவு நாகரிகமாக நான் நடந்து கொண்டேன். ஆனால் நீங்கள் இல்லை என்கிற வருத்தத்தில் அவர்கள் இருந்தார்கள், தீராத துயரத்தில் இருந்தார்கள், போற்றா ஒழுக்கம் புரிந்தீர். அவர்கள் சங்கட உள்ளகம் வருந்த, தந்தை தாய் உள்ளகம் வருந்த போற்றா ஒழுக்கம் புரிந்தீர், இதுதான் நீ செய்த பெரிய தவறு அப்படின்னு சொல்லி கண்ணகி அந்த நேரத்தில் கோவலனிடத்திலே பேசுகிறாள். அப்பந்தான் கோவலன் சொல்லுகிறான், குடிமுதல் சுற்றமும் குற்றுடையோரும் அடியார் பாங்கும் ஆயமும் நீங்கி நாணமும் மடமும் நல்லோர் ஏத்தும் பேணிய கற்பும் பெருந்துணையாக என்னோடு போந்து இங்கு எந்துயர் களைந்த பொன்னே கொடியே பூங்கோதாய். ஆபத்து வரப்போகுது, நானின் பாவாய் நீள்நில விளக்கே கற்பின் பொற்பின் செல்வி,
ஒரு சிலம்பை கொண்டு போய் மதுரை மகன் மதுரை வணிகர் தெருவுக்கு கொண்டு போய் விற்று கொண்டு வருகிறவரை நீ இங்க இருக்கணும், நீ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுகிறான். அவனை அடக்க முடியாமல் கண்ணீர் அவனுக்கு கண்களில் வந்து முட்டுகிறது. இப்படி சொல்லும் பொழுதே சொல்ல முடியல. ஏற்கனவே இந்த தரையில தண்ணி தெளிக்கும் பொழுதே இளங்கோவடிகள் சொல்லுகிறான், தரையில ஏன் தண்ணி தெளிக்கிறான்னா ஆபத்து வரப்போகிறது, நிலமடந்தைக்கு தெரிந்து விட்டது, நிலமடந்தை உணர்ந்து விட்டாள், ஆகவே நிலமடந்தையை சமாதானப்படுத்துவதற்கு தண்ணீர் தெளிப்பது மாதிரின்னு இளங்கோ சொல்றான். இங்கே நான் சிலம்பை கொண்டு விற்க ஒரு சிலம்பை எடுத்துக்கொண்டு போய் மதுரையில விற்க போகிறேன் கண்ணகி, அதுவரைக்கும் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அடக்க முடியாமல் கண்ணீர் வருகிறது. கண்ணகி அதை பார்த்து கவலை விடுவாள் என்று கருதி தலையை அப்படியே குனிந்து அந்த கண்ணீரை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் கோவலன் துடைத்துக் கொள்ளுகிறான். சொல்லிட்டான், வித்துட்டு வர்ற சந்தோஷமா இருந்துக்கோ. சிலப்பதிகாரத்தில் காணல் வரியில் ஒரு திருப்பம் வந்தது, இன்னைக்கு தான் ஒரு பெரிய திருப்பம். இன்னைக்கு நான் பேசிக் கொண்டிருப்பது கொலைக்களக்காதை. கொலைக்கடை காதையும் வழக்குறை காதையும் பேசி முடிச்சுட்டா காப்பியும் ஏற்கனவே முடிஞ்சது மாதிரி வந்துடும். பிறகு பத்தினியை ஏத்துகிற வாஞ்சி கண்டத்தை ஒரு நாள் கூட பேசிடலாம். இதுதான் முக்கியமான இடம். ஆயர்வாடியை கடந்து மதுரையிலே வணிகர்கள் வாழக்கூடிய வீதிக்கு அவன் வர வேண்டும். வருகிற பொழுது ஒரு காலை ஆயர்வாடியை விட்டு திரும்புகிற பொழுது திமிரிக்கொண்டு வருகிறது ஒரு காளை. பாய்ந்து திமிரிக்கொண்டு வரக்கூடிய காளையை பார்த்த உடனே அவன் ஒதுங்கி வந்துட்டான். இதை ஆயர்வாடியிலே இருக்கிற இடச்சியர்குல பெண்கள் பார்த்துவிட்டு இது மோசமான நிமித்தம் ஆச்சே, மோசமான நிமித்தம் ஆச்சேன்னு அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த மாடுகளை எல்லாம் வளர்த்து பழக்கப்பட்டு இப்படிப்பட்ட மாடுகளோடு எந்த உறவும் இல்லாத கோவலனுக்கு அது தீய நிமித்தம் என்பது அவனுக்கு தெரியல. அவன் அப்படி ஆயர்வாடியை கடந்து வணிகர் வீதிக்கு வந்துட்டான். வணிகர் வீதிக்கு வந்து பார்த்தால் நூற்றுக்கணக்கான உருக்கு தட்டார், கைவினை தொழிலில் தேர்ந்த கைவினைஞர்கள் புடை சூழ துலாக்கோலை ஏந்தி கொண்டு சட்டை அணிந்து அதே வீதிகளில் அந்த மணிக்கல் வீதியில் அந்த பொன் அங்காடியில் ஒருவன் நடந்து வருகிறான். பார்த்தால் நல்ல தோற்ற புலி உள்ளவன் போல இருக்கிறான். கண்ணகியும் கோவலனும் வானகம் போய்விட்டார்கள். நானும் ஊர் போக வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்துவிட்டேன். வஞ்சி காண்டம் வந்துவிட்டது. இன்னி என்ன பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அருவி முழங்கக்கூடிய அழகிய சேர நாட்டு மலை. அருவி முழங்கக்கூடிய சேர நாட்டு மலையிலே மேகம் சூழ்ந்த சோலை விளம், நல்ல மேகம் சூழ்ந்திருக்கின்ற சோலை விளம், மஞ்சு சூழ்ந்திருக்கிறது. மேகம் சூழ்ந்திருக்கிற சோலை விளத்திலே அருவி சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த சேரநன்னாட்டு மலையிலே ஆறு ஒன்று ஓடுகிறது. ஆறு ஓடுவது எப்படி இருக்கிறது என்று இளங்கோவடிகள் பாடுகிறார்கள் என்று சொன்னால் பாருங்கள் பாருங்கள். ஒரு சமண சமயத்தை சார்ந்த இளங்கோவடிகள் என்ன பாடுகிறான் என்றால், திருமாலின் மார்பில் ஆரம் ஒன்று கிடப்பது மாதிரி பெரிய ஆறு ஓடுகிறது. இப்பொழுது பெரியாற்றில் என்ன சிக்கல், 154 அடி உயர்த்த வேண்டும் என்று கேட்டாலே கேரளாக்காரன் முடியாது என்று சொல்லுகிறான். ஆனால் பெரியாறு எங்கள் ஆறு, அந்த பெரியாற்றிலே 154 அடி உயர்த்தினால்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய விவசாயிகள் பாசனம் பெற முடியும் என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கிய கோரிக்கைகளிலே ஒன்று. இன்றைக்கு தமிழர்கள் வழிபட்டு மகிழ்ந்த ஆற்றில் ஒன்றும் தண்ணி இல்லை. தாவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதோறு வையை பொருநெனிது என மேவி ஆறு பலவோட மேனி செழித்து தமிழ்நாடன்றான் பாரதி. இன்றைக்கு காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பொருணை என மேவி ஆறு பல நிற்க மேனி வறண்ட தமிழ்நாடு என்கிற நிலைமை நமக்கு வந்து விட்டது. ஆனால் திருமாலினுடைய மார்பிலே ஆரம் கிடப்பது மாதிரி பெரியாறு கிடக்கிறது. அந்த பெரியாற்றங்கரையிலே மரங்களிலே இருந்து பூத்து சிரித்த மலர்கள் எல்லாம் பெரியாற்றிலே விழுந்து கிடக்கிறது. ஒரு பூம்புனல் ஆறு, புனல் ஆறு பூ ஆறாக மாறுகிறது. ஓடக் காண்பது பூம்புனல் வெள்ளம், ஒடுங்க காண்பது யோகியர் உள்ளம் என்று ஒரு கவிஞன் பேசுவான். ஒரு பூம்புனல் வெள்ளமாக ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய இளங்கோவடிகள், நம்முடைய மதுரை கூலவாணியின் சீத்தரை சாத்தனான், நம்முடைய சேரன் செங்குட்டுவன் என்று சொல்லக்கூடிய இமயவரம்பன் என்கிற அந்த சேரமன்னன், சேரமன்னனுடைய மனைவி மகாராணி, அவளுடைய பெயர் வேண்மாள், இவர்கள் நாலு பேரும் மலைவளம் காண வேண்டும் என்று புறப்படுகிறார்கள். அவர்கள் மலைவளம் காண வேண்டும் என்று புறப்படுகிற பொழுது மலையின் உச்சிக்கு வந்துவிட்டார்கள்.
மலையின் ஓர் இடத்திலே குறவர்கள் குறவையாடி கொண்டிருக்கிறார்கள், கொடிச்சியர் என்பவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள், வேலவன் என்று சொல்லக்கூடிய திருமுருகனுக்கு காணிக்கையும் திரைப்பொருள்களையும் கொண்டு கொடுத்து தமிழ்நாட்டு மக்கள் வழிபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். திணை குத்துபவர்கள் திணை இன்றைக்கு மாதிரி அல்ல, அன்றைக்கு திணை குத்தித்தான் சாப்பிட்டார்கள். திணை குத்துகிறவர்கள் வெள்ளைப்பாட்டு என்று சொல்லக்கூடிய வள்ளைப்பாட்டு பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த திணையை காவல் காத்து நிற்கக்கூடியவர்கள் கிளி ஓட்டும் பொழுது ஒரு ஓசை எழுப்புகிறார்கள். திணையை காவல் காத்து நிற்கக்கூடியவர்கள் கிளி ஓட்டுவதற்கு கிளிதான் தின்ன வருகிறது. திணையை தின்ன வரக்கூடிய கிளியை ஓட்டுவதற்கு காவல் காத்து நிற்கக்கூடியவர்கள் கிளியை ஓட்டும் பொழுது ஏற்படுகின்ற ஒரு ஓசை, குறவர் தேன் கூடுகளிலே இருந்து தேனை எடுக்கும் பொழுது எழுப்புகின்ற ஒரு ஓசை, அருவி முழங்கும் ஓசை, புலியும் யானையும் சண்டை போடுவதால் அந்த சண்டை போடும் பொழுது எழுந்து வருகின்ற ஓசை, பரண் மீது இருந்து அந்த புனம் காப்பவர்கள் பரன் மீது இருந்து கிளியை ஓச்சும் பொழுது குருவியை ஓட்டும் பொழுது ஏற்படுத்துகின்ற ஓசை, குழியில் விழுந்த யானையை எழுப்புவதற்கு பாகர் எழுப்புகின்ற ஓசை, இந்த ஓசையோடு சேர்ந்து சேர மன்னர்களினுடைய படை ஓசையும் சேர்ந்து ஒரே ஓசையாக உலகமெல்லாம் எதிரொலிக்கிறது. இப்படி ஓசை எழுப்பிக் கொண்டிருக்கிற பொழுது வஞ்சி முற்றம், வஞ்சி முற்றம் என்று சொன்னால் சேர நாட்டு மன்னன் இமயவரம்பனுடைய அரண்மனை முற்றம். அரண்மனை முற்றத்திலே அரசனுக்கு திரை கொடுப்பதற்கு பல்வேறு நாட்டிலே இருக்கக்கூடிய குறுநில மன்னர்கள் பல்வேறு திரைகளோடு வந்து வஞ்சி முற்றத்திலே காத்து கிடக்கிறார்கள். மன்னவனிடத்தில் இருந்து நமக்கு அனுமதி கிடைக்கவில்லை. பகையரசர் திரை கொண்டு வந்து குவித்திருக்கிறார்கள். அவ மன்னன் வருகின்றான், மலைவளம் காணுவதற்கு மன்னன் புறப்பட்டு வந்திருக்கிறானே, மன்னன் வருகிறான் என்ற செய்தி கேள்விப்பட்டதற்கு பிறகு மலைவளத்தில் இருக்கிற குறவர்கள், மலைவளத்தில் இருக்கக்கூடிய குறவர்கள் மன்னனுக்கு பல்வேறு பரிசுகளை கொடுக்கிறார்கள். இந்த குறவர்கள் இயல்பாகவே அன்புள்ளவர்கள். மன்னன் வருகிறான் என்ற செய்தி கேள்விப்பட்டவுடனே என்ன கொண்டு கொடுக்கிறார்களாம், பல்வேறு விதமான பொருளை கொடுக்கிறார்கள். மலையிலே இருக்கக்கூடிய குறவர்கள் மாசற்ற அன்புள்ளவர்களாக இருப்பார்கள். ராமன் காட்டுக்கு போகிற பொழுது மிகுந்த அன்பு காட்டியவன் குறவர் குலத்தை சார்ந்த குகன்தான். அவன்தான் ராமனை கண்டவுடனே பக்தி மிகுந்த மீதூர என்ன செய்தான், ஆழக்கள மீனையும் தேனையும் கொண்டு கொடுத்தான் என்று அங்கே கம்பன் பேசுகிறான். ஆகவே குகனருடும் ஐவனாரோம் என்று சொல்லி ராமனுக்கு நாலு சகோதரர்கள் என்றால் இன்னொரு சகோதரனாகவும் இந்த நாட்டில் காட்டிலே பிறந்த வேடனை ராமன் இந்த நாட்டில் அணைத்துக் கொண்டான். ராமன் ஒரு காலகட்டத்திலே சமூக நீதி பேணி இருக்கிறான். ஆகவே குகனையும் அணைத்துக் கொண்டான் ராமன் என்று அங்கே படிக்கிறோம். இங்கேயும் மலைக்குறவர்கள் மலைவளம் காணுவதற்கு சேர நாட்டு மன்னன் வந்திருக்கிறான் என்ற செய்தி கேட்டு மலைக்குறவர்கள் என்னவெல்லாம் மன்னவனுக்கு கொண்டு கொடுத்தார்கள் தெரியுமா, யானை தந்தம், அகில் குவியல், வெண்தாமரை, தேன் குடங்கள், சிந்துரக்கட்டி, அஞ்சன திரள், மணி அரிதாரம், ஏலம், மிளகு, கூவமாவு, கவலை கிழங்கு, தேங்காய், கரும்பு, மாங்கனி, பலாக்கனி, கமுகம் தாறு, வாழைப்பழம், வெள்ளை பூண்டு, படலை மாலை, பூங்கொடிகள், ஆளிக்குட்டி, மான்குட்டி, சிங்கக்குட்டி, புலிக்குட்டி, யானைக்குட்டி, கரடிக்குட்டி, குரங்குக்குட்டி, குறும்பாடு, கஸ்தூரி மான்குட்டி, கீரிப்பிள்ளை, தோகை மயில், புனுகு, பூனைக்குட்டி, காணக்கோழி, தேன்மொழி கிளி தலையில் சுமந்து வந்து இதையெல்லாம் திரையாக கொடுக்கிறார்கள். இவ்வளவு வளம், இப்பொழுது மலைகளில் மரங்கள் கூட இல்லை, அவ்வளவு வளம் அன்னைக்கு இருந்திருக்கு. இதையெல்லாம் கொண்டு திரையாக கொடுக்கிறார்கள். சிலப்பதிகாரத்தை படிக்கிற பொழுது மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்குகிறது. இவ்வளவு வளமாக வாழ்ந்திருக்கிறார்கள் தமிழர்கள். வீட்டு முற்றத்தில் நெல்லை காய போடுகிறார்களாம். வீட்டு முற்றத்தில் நெல்லை காய போடுகிற பொழுது பழம் பாட்டி ஒன்று நெல்லை காவல் காத்திருக்கிறாளாம். கோழி ஒன்று கொத்த வருகிறதாம். கொத்த வரக்கூடிய கோழியை விரட்டுவதற்கு காலில் காதலே கிடக்கக்கூடிய தங்கத்தால் செய்த மகர குடையை எடுத்துத்தான் கோழி எறிந்தாள் என்று பத்து பாட்டிலே நான் படித்திருக்கிறேன். இவ்வளவு வளம் பொருந்திய தமிழகமாக அன்றைய தமிழகம் இருந்தது. உடனே மலைவளம் காணுவதற்கு வந்த சேரன் செங்குட்டுவனை இவ்வளவு பொருள்களையும் கொண்டு கொடுத்து ஏழேழு பிறப்புக்கும் நாங்கள் உங்கள் அடியவர்கள், நீங்கள் பல்லாண்டு வாழ்க என்று குறவர் பெருமக்கள் மன்னவனை வாழ்த்தினார்கள். பிறகு சொன்னார்கள், இறைவனே, இங்கே ஒரு ஆச்சரியம் நடைபெற்றது. நல்ல மஞ்சள் நிறமுள்ள மலர்கள் பூத்து குலுங்கக்கூடிய வேங்கை மரத்தின் நிழலிலே ஒரு நாள் இடம் உலை இல்லாமல் ஒரு பத்தினி வந்து நின்றாள். அவளை நாங்கள் பார்த்தோம். கணவனை இழந்தவளாக இருந்தாள், கணக்கில்லாத துன்பத்தை அனுபவித்தவளாக இருந்தாள்.
அவளை நாங்கள் பார்த்தவளை பரவுவதற்கு பக்கத்தில் போகிற பொழுது வானத்தில் இருந்து தேவர்களோடு ஒருவன் வந்து அவர்களை அழைத்து சென்றான். அப்படி ஒரு பெண்ணை துன்பமுற்றவளை இடமுறை இழந்தவளை நாங்கள் என்றைக்கும் பார்த்ததில்லை, அவளை இதற்கு முன் நாங்கள் பார்த்ததில்லை, உன்னுடைய சேரன் நாட்டில் கூட அப்படி ஒரு பெண் இருந்தால் என்பதற்கு செய்தி இல்லை, நாங்கள் அவளையும் நாங்கள் வாழ்த்து மகிழ்ந்தோம், இவர்களை பற்றி உங்களுக்கு மன்னனுக்கு ஏதாவது தகவல் தெரியுமா என்று கேட்டார்கள். அப்பொழுது சீத்தலை சாத்தன் கண்ணகியினுடைய வரலாற்றை விரிவாக கூறுகிறான். அப்பொழுதுதான் அவன் சொன்னான், இப்படி கண்ணகி தன்னுடைய கணவன் கள்வன் என்று கருதி கொலை செய்யப்பட்டான் என்று கேள்வி கேட்டதற்கு பிறகு ஒற்றை சிலம்பை எடுத்துக்கொண்டு மன்னவனுடைய அரண்மனைக்கு சென்று நீதி கேட்டு சிலம்பை உடைத்து மாணிக்க பரல்கள் மன்னவனுடைய வாயில் தெரிக்க குடை கவிழ்ந்தது, கோல் சாய்ந்தது, மன்னவன் உயிரிழந்தான். இப்படி ஒரு வரலாற்று திருப்பம் பாண்டியனுடைய அரண்மனையிலே நடைபெற்றது என்ற செய்தியை சீத்தலை சாத்தரார் சேரன் செங்குட்டுவனுக்கு மலையின் உச்சியிலே வைத்து பேசுகிறார். அப்பொழுதுதான் சேரன் செங்குட்டுவன் சொல்லுகிறான், பரவாயில்லை, அவனுக்கு அவன்தான் இந்த நாட்டில் கோல் சாய்ந்தது என்ற செய்தி கேட்டவுடனே அவன் உயிரை தொலைத்து விட்டதன் மூலம் அவன் தன்னுடைய செங்கோன்மையை நிலை நிறுவி இருக்கிறான் என்று இறந்து போன பாண்டியன் நெடுஞ்செழியரை பாராட்டினான். பாராட்டியதற்கு பிறகு சொன்னான், ஒரு அரசனாக ஒரு மன்னவனாக ஒரு நாட்டு மக்களை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகியாக இருப்பது எவ்வளவு சிரமம் என்பதை பார்த்தீர்களா? மன்னவன் மீது பழி வந்ததற்கு பிறகு இப்படி ஒரு நிலைமை அங்கே நேர்ந்து அவனுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருப்பதை பார்த்தீர்களா? நாட்டு மக்கள் இப்படித்தான் சொல்வார்கள், என்ன நடந்தாலும் ஆட்சியின் மீதுதான் குற்றம் சொல்லுவார்கள். மழை வளம் கரப்பின் வான்பேர் அச்சம், மழை இல்லையா ஆட்சி சரியில்லை என்றுவான். இப்படியே சில கட்சிகள் தோற்று விடுவதுண்டு. ஒன்னு சரியில்லை வந்த பிறகு ஒன்னு சரியில்லை, 500 ரூபா நோட்டையே பார்க்க முடியல, இப்படியே தோக்கடிச்சிருவான், ஆட்சி சரியில்லைன்றான். இவன் குழந்தைய வெறிநாய் கடிச்சிரும், இப்படித்தான் இந்த ஆட்சி வந்த பிறகு இப்படித்தான். இவன் குழந்தைய நாய் கடிச்சதுக்கும் ஆட்சிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? கோவில்ல வீட்டுல போவான், வாசப்படி தட்டிரும், அப்பன் சொல்லுவான், இப்படித்தான் இந்த ஆட்சி வந்த பிறகு இப்படித்தான் அப்படின்னு சொல்லிடுவான். வாசல்ல வாசப்படி தட்டினதுக்கும் ஆட்சிக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? இப்படி சொல்லிடுவான். அதைத்தான் பயந்துட்டான் சேரன் செங்குட்டுவன். மலை வளம் கரப்பின் வான்பேரச்சம், பிழை உயிர் எய்தின் பெரும்பேரச்சம், குடிபுற உண்டும் கொடுங்கோல் அஞ்சி மன்மதை காக்கும் நன்குடி புறத்தில் துன்பம் அல்லது தொழுதுகவில்லன. முதலமைச்சர் பதவி, பிரதமர் பதவி, அரசன், மன்னன் என்கிற மகுடம் இருக்கிறதே, அது வந்து மலர் மஞ்சம் அல்ல, முள் படுக்கை. அதை யாராவது இப்படி நினைக்கிறார்களா என்பது இன்னைக்கு இருக்கிற சிந்தனை போக்கில் நான் சொல்ல வரல. ஆனா இது பெரிய குற்றம். எங்க குற்றம் நடந்தால் இதற்கு மன்னன் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். எங்கே அநியாயம் நடந்தாலும், அக்கிரமம் நடந்தாலும், சிறு தவறு ஒன்று நடைபெறுமானாலும் இதற்கு மன்னன் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்று முடியாட்சி நிலவுகிற காலத்திலேயே இப்படி ஒரு மனப்பான்மை இருந்தது என்று சேரன் செங்குட்டுவன் பேசுகிறான். இது ரொம்ப கஷ்டமான காரியம். இந்த குடிதழுவி கோலோச்சுவது என்பது இந்த நாட்டில் அவ்வளவு பெரிய சிலுவைப்பாடு. இந்த சிரமமான காரியத்தை செய்கிற பொழுது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பாண்டியனுக்கு அப்படி ஒரு தவறு நேர்ந்து விட்டது, இப்படி ஒரு தவறு எனக்கும் நேராமல் நான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு எச்சரிக்கையும் ஒரு ஜாக்கிரதை உணர்வு சேரன் செங்குட்டுவனுக்கு அப்பொழுது வருகிறது. அப்போது சேரன் தன்னுடைய மனைவி இருக்கிறாளே வேண்மாள், வேண்மாள்கிட்ட கேட்டான், பாத்தியா கணவன் இறந்து போனான், பாண்டியன் இறந்து போனான் என்ற செய்தி கேட்டவுடனே தானும் இறந்து போனாள் ஒருத்தி, அவள் பெயர் கோப்பெரும் தேவி. கணவனை இழந்தோர்க்கு காட்டுவதில்லை என்று கணவனோடு கைகுலுக்கி கணவனோடு போய் சேர்ந்து விட்டாளே, அவள் பெயர் கோப்பெரும் தேவி. கணவன் கள்வன் என்று கருதி கொலை செய்யப்பட்டதற்கு பிறகு கணவனுக்கு நேர்ந்த அவமானத்தை துடைத்து விட்டு வானகம் வந்து நம்முடைய நாட்டில் வந்தே வானகம் போயிருக்கிறாள் ஒருத்தி, அவள் பெயர் கண்ணகி. நான் வேண்மாளே, என்னுடைய ஆசை மனைவியே, நான் கேட்கிறேன், இந்த ரெண்டு பேர்ல உன்னுடைய உள்ளம் கவர்ந்த உத்தமி யாருன்னு பொண்டாட்டிட்ட கேட்கிறான். இதுல யாரை நம்ம போற்ற வேண்டும், யாரை நம்மை பாராட்ட வேண்டும் என்று யார்கிட்ட கேட்கிறான்? அரசனே மனைவியிட்ட கேட்கிறான். இது ஒண்ணும் தப்பு இல்லை, அரசன் மனைவி இடத்துல கேட்டுத்தான் எல்லா காரியமும் அந்த காலத்திலிருந்தே செய்திருக்காங்க. குடும்ப தலைவனும் தன்னுடைய மனைவி இடத்துல காரியத்தை கேட்டு செய்தா குடும்பத்தில் சிக்கல் வராது. அந்த காலத்திலிருந்தே இப்படித்தான் நடந்திருக்கு. மனைவியிட்ட ஒரு காரியத்தை கேட்டுட்டு அந்த காரியத்தை செய்வது ஒன்றும் தவறான காரியம் இல்லை. ஒரு இடத்துல நிறைய பேர் கூடியிருந்தா அங்க ஒரு முனிவர் வந்து நின்றார், பொண்டாட்டு சொல்ல கேட்காதவன் எல்லாம் வலது பக்கம் நில்லுங்க, வந்து ஒதுங்கி நில்லுங்கள்னா.
வலது பக்கம் எல்லாரும் வந்து ஒதுங்கி நின்னுட்டாங்க. ஒரே ஒருத்தன் மட்டும் இடது பக்கம் நின்னான். அந்தாலதான் முனிவன் சொன்னான், பரவாயில்லை பொண்டாட்டி சொல்ல கேட்காதவையெல்லாம் வலது பக்கம் வந்து ஒதுங்கி நின்னுன்னா இந்த கூட்டம் அப்படியே இடம்பெயர்ந்து இங்கு வந்து நின்று விட்டது. நீ மட்டும் ஒருதன் இடது பக்கம் தனியாக நிற்கிறியே, பொண்டாட்டி சொல்லை கேட்காதவன் என்கிற வீரம் உனக்கு கிடைத்திருக்கிறதே, உன்னுடைய வாழ்வலியும் தோல்வியும் எப்படி பாராட்டுவது என்று தெரியவில்லை என்று முனிவன் சொன்னான். அப்போது அவன் சொன்னான், சுவாமி அப்படி ஒன்னும் இல்லை, கூட்டத்தோட சேரப்படாதுன்னு பொண்டாட்டி வரும்பொழுதே சொல்லிவிட்டான்னு சொன்னான். ஆகவே இது ஒன்றும் மோசம் இல்லை. அரசன் சேரன் செங்குட்டுவனே தன்னுடைய மனைவி வேண்மாள்கிட்ட கேட்கிறா யாரை பரவுவது என்று. அப்போதுதான் அவள் சொன்னாள், அவளாவது வானகம் போய்விட்டாள், கணவனோடு போய் சேர்ந்து விட்டாள், கணவன் கண்மூடிய உடனே அவளும் கண்ணை மூடிவிட்டாள், ஆனால் இந்த நாட்டில் கணவன் மீது விழுந்த பழியை துடைத்து ஒரு சாம்ராஜ்யத்தை எதிர்த்து கேள்வி கேட்டு பாராளும் மன்னவர்களை படிய வைத்து வானவர்கள் போற்ற வானகம் போன கண்ணகியை நாம் பரவுவதுதான் முறை என்று சேரன் செங்குட்டுவனுடைய மனைவி வேண்மாள் அரசனுக்கு தகவல் சொல்லுகிறார். அப்போ கண்ணகியை பாராட்டணும்னு சொன்னது யாரு? ஒரு பெண். கண்ணகி இன்னைக்கு ஆபத்து எப்படி வந்திருக்கிறது? ஒரு பெண். இதனால தான் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சொன்னான். கண்ணகியை பரவணும்னு முடிவெடுத்ததே ஒரு பெண் சொல்லிதான். சேரன் செங்குட்டுவன் எந்த தீர்மானத்தையும் எடுக்கல, மனைவியிட்ட கேட்ட அரசிட்ட கேட்ட அரசி தான் சொன்னான் கண்ணகியைத்தான் பரவணும்னு. ஆகவே ஒரு சாம்ராஜ்யம் கண்ணகியை பரவுவதற்கு முடிவெடுத்ததுன்றால் அதற்கு ஒரு பெண் காரணம். அந்த பெண்ணினுடைய சொல்லை கேட்டு அரசன் உள்வாங்கி கொண்டு இதை அமைச்சரவையில வச்சு விசாரிக்கணும், அமைச்சரவையில வச்சு விவாதிக்கணும்னு சொல்லி அமைச்சரவை கூட்டம் கூடுகிறது. அமைச்சரவை கூட்டம் கூடுனால ஒரு அமைச்சர் சொன்னான், ஒன்னும் இல்ல நமக்கு கண்ணகிக்கு படிமம் எடுத்துடலாம், என்ன செய்யறதுன்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்கு இருக்கிற ஐடியாவை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். தென் பொதிகை மலையில போய் கல் எடுத்துக்கிட்டு வந்து காவிரி ஆற்றில் அந்த கல்லை நீராட்டியும் கண்ணகிக்கு சிலை எடுக்கலாம், இல்லைன்னு சொன்னா வடபுலத்திற்கு சென்று இமயத்தில் கல் எடுத்து அதை கொண்டுட்டு வந்து கங்கையில நீராட்டியும் கண்ணகிக்கு சிலை எடுக்கலாம். இப்படி ரெண்டு சாய்ஸ் இருக்கு. ஆகவே மன்னவன் எதை தேர்வு செய்ய, இப்ப அஞ்சு சாய்ஸ் வச்சிருக்கான் பாரு, அப்ப ரெண்டு சாய்ஸ் தான். இப்ப அஞ்சு சாய்ஸ், அஞ்சு சாய்ஸ்லயே என்ன சொன்னாங்க, ஆருடக்காரன் எவனோ சொல்லி இருக்கிறான் கண்ணகி நிலத்தை பார்த்து கொண்டு கையை உயர்த்தி கொண்டு நிற்பது நல்லதில்லைன்னு எவனோ சொல்லி இருக்கான், அதனாலதான் மாத்திட்டாங்க. இப்ப அஞ்சு சாய்ஸ் வச்சிருக்கான, இந்த அஞ்சு சாய்ஸ் என்ன சொல்றான்னு சொன்னா அந்த ஐந்து இடமும் கண்ணகி கடலை பார்த்து கை கை காட்டுவது மாதிரி இருக்கு. என்ன அக்கிரமம்! காவல்துறை கண்காணிப்பாளர் மாநகராட்சி ஆணையர்களுக்கும் கண்ணகிக்கும் என்ன தொடர்பு? என்ன கொடுமை நடைபெறுகிறது பாருங்கள். போக்குவரத்துக்கு இடையூறுன்னு சொல்லிட்டாங்க, போக்குவரத்துக்கு இடையூறா இருக்கிறதெல்லாம் மாத்திரலாமா? நான் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா, சென்னை அண்ணா சாலையில எத்தனை சிலைகள் இருக்கிறது? பெரியார் சிலை அண்ணா சாலையில் தானே இருக்கிறது, போக்குவரத்துக்கு இடையூறாக இல்லையா? எம்ஜிஆர் சிலை இருக்கிறது, டாக்டர் அம்பேத்கர் சிலை இருக்கிறது, ராமசாமி படையாச்சியார் சிலை இருக்கிறது, பசும்பன் முத்துராமலிங்க தேவர சிலை இருக்கிறது. போக்குவரத்துக்கு இடையூறுன்னு சொல்லி ஆறு கிடந்தன்னு அகந்த நெடுஞ்சாலையின் நடுவில் வைத்திருக்கிற சிலை அகற்றுவார்களா? நான் கேட்கிறேன், கண்ணகி சிலை இருக்கிற இடத்துல தான் பத்து சிலை வைத்ததுனால் அண்ணன் வைத்துள்ள பற்றுதலை உலகறிய அண்ணனுக்கு ஒரு சிலை வைத்தோன்னு கலைஞர் பாடுவாரே, பத்து சிலை வைத்தார்கள், பத்து சிலையும் கடற்கரை ஓரத்துல தான் இருக்கிறது, இந்த சிலை மட்டும் போக்குவரத்துக்கு இடைஞ்சல்னு சொல்லிட்டீங்களே. சிலம்பை உடைத்து நீதி கேட்டவளின் சிலை இந்த நாட்டில் ஒரு இரவில் உடைத்து நொறுக்கப்பட்டு விட்டது. அங்கே ஒரு பெண் தான் தீர்மானித்தாள் கண்ணகிக்கு சிலை வைக்க வேண்டும் என்று. இங்கே ஒரு பெண் அந்த சிலையை அகற்றி இருக்கிறாள். நான் சொல்லுகிறேன், மிகுந்த வேதனையோடு சொல்லுகிறேன், அமைச்சரவை கூடி விவாதம் செய்ததற்கு பிறகு தென்பொதிகையிலே இருந்து கல்லெடுத்து காவிரியிலே கொண்டு வந்து கண்ணகிக்கு சிலை சமைப்பதா, அல்லது கங்கையிலே போய் வடபுலத்திலே சென்று இமயத்திலே போய் கல்லெடுத்து வந்து கங்கையிலே நீராட்டி கண்ணகிக்கு சிலை எடுப்பதா என்கிற விவாதம் அமைச்சரவையிலே கிளப்பப்பட்டதற்கு பிறகு மணிமுடி தரித்திருந்த மாமன்னன் செங்குட்டுவன் சொன்னான், உள்ளூர்ல இருந்தே போய் எடுத்துட்டு வர்றதுல என்ன சிறப்பு இருக்கு?
என்ன சிறப்பு இருக்குன்னு கேட்க. எங்கேயாவது வெளியூர் போகணும், ஒரு நாலு நாள் மகிழ்ச்சி ஆயிருக்கணும்னு டூர் போட்டுட்டோம்னு சொன்னா, விருத்தாசனத்தில் இருக்கிறவன் சிதம்பரத்தில் போய் நாலு நாள் தங்கும்னா இதுல என்ன சிறப்பு இருக்குன்னு கேட்க. சிதம்பரத்தில் போய் தங்கணும், மதுரையில் போய் தங்கணுங்கிறது இதுல என்ன மகிழ்ச்சி இருக்கு? அப்படியே போனா ஒரு நாலு நாள் பெங்களூர், மலர் நகரம் என்று வர்ணிக்கப்படுகிற பெங்களூர்ல போய் இருக்கலாம், ரெட்டை நகரங்கிற ஹைதராபாத்ல போய் ரெண்டு நாள் இருந்துட்டு வரலாம். இது சும்மா போய் இங்க போய் தென்பொதிகையில போய் கல்லெடுத்துட்டு வர்றதுல என்ன சிறப்பு இருக்க முடியும்? ஏன்னா மாதவி அரங்கேற்று காதையில மாதவி அரங்கேறுவதற்கு அந்த நாடக மேடை அமைப்பதற்கு தென்பொதிகை காட்டில் போய் தான் மூங்கில் எடுத்துட்டு வந்தாங்க. போன இடத்துக்கே திரும்ப போகக்கூடாது, மரியாதை இருக்காது, மன்னவனுடைய இமேஜ் குறைஞ்சிரும். அதனாலதான் சொன்ன, என்ன இங்க போய் கல் எடுத்துட்டு வந்து காவிரியில நீராட்டினா பேப்பர்ல செய்தி கூட போட மாட்டான், தினத்தந்தி கூட போட மாட்டான். தினத்தந்தி என்ன வேணும்னாலும் போடுவான், கிளவி மோதி லாரி பள்ளின்றான். பேப்பர்ல கூட செய்தி வராது, இதுல என்ன பெருமை இருக்கு? டிவியில காமிக்க மாட்டானே, ரேடியோவில் இதை செய்தியா சொல்ல மாட்டானே, ஊர் மக்கள் போற்ற மாட்டார்களே. ஊருக்கும் உலகுக்கும் கற்பு கடம் கொண்ட பொற்புடை தெய்வம் கண்ணகிக்கு படிவம் சமைப்பது உலகத்திற்கு தெரிய வேண்டாமா? இதை அகிலம் அறிய வேண்டாமா? கற்பு கடம் கொண்ட பொற்புடை தெய்வம் ஒன்றுக்கு நாங்கள் படிமம் எடுக்க போகிறார்கள் சேரநாட்டு மக்கள் என்கிற செய்தி அகிலத்தின் எல்லா திசைகளுக்கும் போய் எட்ட வேண்டும் என்றால் வடபுறம் செல்ல வேண்டும், இமயத்திற்கு போக வேண்டும், அங்கிருந்து கல் கொண்டு வர வேண்டும், கங்கையிலே நீராட்ட வேண்டும், இங்கே கொண்டு வந்து கண்ணகிக்கு சிலை நிறுவ வேண்டும் என்று சேரன் செங்குட்டுவன் முடிவெடுத்தாச்சு. முடிவெடுத்தாச்சு, இந்த முடிவை உலகத்துக்கு அறிவிக்கணும். அப்ப சொன்னாங்க முடிவை உடனே எடுத்துருவாங்க, இப்ப முடிவு எந்த காலமும் எடுக்க மாட்டாங்க. கண்ணகி சிலையை எந்த இடத்துல வைக்கிறதுன்னு சொல்றதுக்கே கமிட்டி போடுறாங்க. கமிட்டி எதுக்கு போடுறாங்க? ஒரு பிரச்சனையை தீராமல் இருக்க வேண்டும் என்றால் கமிட்டி போட வேண்டும், இல்லாவிட்டால் அதன் மீது கல் போட வேண்டும். ஒரு பிரச்சனையை தீராமல் இருப்பதற்கு தான் இது பயன்படும், அதில் பெருமை இருக்க முடியாது. வடபுறத்திற்கு போகவும் என்று முடிவெடுத்தாச்சு. அப்பந்தான் சேரன் செங்குட்டுவன் சொல்லுகிறான், வடக்கே மலையரசன் இருக்கான் இமயத்தில், அவனுடைய மகளைத்தான் சிவபெருமான் திருமணம் செய்து கொண்டான். மலையரசன் மகளை சிவபெருமான் திருமணம் செய்து கொண்டார்கள் என்று பேசுகிறார்களே பார்வதி, அந்த மலையரசனை நான் போய் சந்திப்பேன். இமயத்தில் மலையரசன் பத்தினி கடவுளுக்கு ஒரு கல்லை தர மறுத்தால் அவரை ஒருகை பார்ப்பேன். மலையரசன் பத்தினி கடவுளுக்கு இமயத்தில் இருந்து ஒரு கல்லை தருவதற்கு அவன் மறுத்தால் அவனை ஒருகை நான் பார்ப்பேன். தனது முதுகடி பிறந்த பார்வதியை மதிசூடிய பரமனுக்கு அளித்த அம்மலையரசன் எனது ஏவலை செய்யான் ஆகில், என்னுடைய கட்டளையை மலையரசன் நிறைவேற்றாவிட்டால் வடநாட்டு பகைவரை வென்று என் ஆற்றலை நான் காட்டுவேன். செங்குட்டுவன் சொல்றான், வஞ்சி காண்டம் என்பது வீர காண்டம், என்னுடைய ஆற்றலை காட்டுவேன். இமய மலையின் மலர் சென்னி மலை மலைய மலை நிலை குலைய நான் கல் கொண்டு வருவேன். படைகளுக்கும் பரிவாரங்களுக்கும் நான் சோறு கொடுப்பேன், பகை நாட்டை கை கொள்வேன், களமாடும் வீரர்களை காப்பாற்றுவேன், கவிஞர்கள் என் வெற்றியை போற்றுவார்கள், பகைவரை வென்று பணம்தாரும் சேர்ந்து என் படை வீரர் பொலியை சூட்டுவேன், என் வாழ்க்குறி தப்பாது லெக்கை எட்டிய தீரும், மலையரசன் கல் தந்தாக வேண்டும், இல்லாவிட்டால் யுத்தத்தை தவிர வேறு வழியில்லை. வாஜுபாய் சொன்னது மாதிரி சொல்றான், எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை நிறுத்தி ஆகணும், இல்லைன்னா யுத்தத்தை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு சொன்னது மாதிரி சொல்றான். வடக்கு நோக்கி படையெடுத்து போகிற ஒரு செய்தி நமக்கு வருகிறது. இன்னைக்கு நல்ல நாள் பாத்தீங்களா, இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக பொறுப்பேற்க தமிழன் ஒருவன் இன்னைக்கு வடக்கு போயிட்டான், அப்துல் கலாம். எவ்வளவு பொருத்தம் பாத்தீங்களா, இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய முதல் குடிமகனாக ஒரு தமிழன் பொறுப்பேற்க போகிறான். வடக்கு நோக்கி படையெடுக்கணும்னு முடிவு எடுத்தாச்சு. வஞ்சி மாலை சூட்டி பகைவனை எதிர்த்து புறப்படுவேன், என் வன்மையை காட்டி கல்லை கொண்டு வருவேன் என்று செங்குட்டுவன் ஆரவாரத்திற்கு மத்தியில் அறிவிக்கிறார். வானத்தில் ஒரு ஜோடி பறவைகள் சிறகை விரிக்கும் பொழுது எப்படி சத்தம் வருமோ, இப்படி மன்னவனுடைய அறிவிப்பை கேட்டு அங்கே ஒரு ஆரவம் வாரம் வருகிறது. ஒரு மந்திரி, அவன் பேர் வில்லவன் கோதை. இப்படியெல்லாம் பெயர் வைக்கணும் குழந்தைகளுக்கு, வில்லவன் கோதை. இந்த வில்லவன் கோதை என்று சொல்லக்கூடிய பெயர்
இளங்கோவடிகள் பயன்படுத்துகிறார். ஒரு அமைச்சருக்கு பேரு வில்லவன் கோதை. அந்த வில்லவன் கோதை என்கிற மந்திரி சொல்றான், யுத்தம் தேவையா மன்னா? இது அவசியமா? நீ கொங்கர்களை செங்களத்துல தோற்று, செங்களத்தில் அவர்கள் தோற்ற அந்த காலகட்டத்தில் சேரன் சோழன் தன்னுடைய புலிக்கொடியையும் பாண்டியன் தன்னுடைய மீன்கொடி கயல் கொடியையும் உன் கையில தந்துட்டு ஓடிட்டாங்களே, அந்த செய்தியை கேட்டு திசை ஆணைகளினுடைய காதுகளுக்கு கூட அந்த செய்திகள் போய் சேர்ந்ததே. மன்னர் மன்னனே, மாமன்னனே, சேரனே, செங்குட்டுவனே, இமய வரம்பவனே, எங்கள் இதயத்தை கவர்ந்தவனே, கொங்கர், கலிங்கர், கொடிய கருநாடர், பல சிற்றரசர், வடநாட்டாரியர் ஆகியவர்களுடன் தமிழ்ப்படை கலந்தபோது நீ உனது யானைகளை வைத்து பகைவரை வேட்டையாடிய காட்சி இன்னும் என் கண்களிலிருந்து அகலவில்லை. அவ்வளவு ஆற்றல் பெற்றவன் நீ, அதற்காக இப்படி ஒரு யுத்தம் வேண்டுமா என்று கேட்கிறான். வடபுலத்திலே தமிழ்நாட்டினுடைய பெருமையை நிலைநாட்டி நீர வேண்டும் என்கிற ஆசை மட்டுமல்ல, கண்ணகிக்கு சிலை சமைக்க வேண்டும் என்ற ஆசைதான் அவனுக்கு மீதூற வருகிறது. அதனால இந்த யுத்தம் தேவையா என்று வில்லவன் கோதை கேட்கிறான். பயந்துருவாங்களே, சேரன் சோழனும் பாண்டியனும் கொடியை தந்துவிட்டு போயிட்டாங்களே, கொங்கர் யுத்தத்தில வெற்றிகளை பெற்றாயே, திசை யானைகளினுடைய காதுகளுக்கு அந்த செய்தி போய் சேர்ந்ததே, மன்னன் இந்த யுத்தம் தேவையா என்று கேட்ட பொழுது அவன் மீண்டும் சொன்னான், வில்லவன் கோதை, எங்கள் கோமகள் உன்னை பெற்றெடுத்த தாய் நற்சோனை, நற்சோனை கங்கையிலே நீராடுவதற்கு போன பொழுது அன்றைக்கு ஆரிய மன்னர்களை புறம் கண்டாய், வெற்றி மேல் வெற்றி பெற்றாய், உன்னுடைய கொடியை அங்கே நீ இமயத்திலே பொறித்தாய், இவ்வளவு ஆற்றல் உனக்கு இருக்கிற பொழுது அன்றைக்கு நீ அன்றைக்கு ஆரியர்களை புறம் கண்டு ஒரே நேரத்தில் ஆரியர்களை வென்று வீழ்த்திய காட்சியை கண்டு எல்லோரையும் பழிவாங்கி எல்லோருடைய உயிரையும் காவு கேட்கக்கூடிய யமன் கூட நிலை குறைந்து போய்விட்டான். அவ்வளவு ஆற்றல் பெற்ற மன்னனே, கடல் சூழ் உலகமெல்லாம் ஒரே நாடாக இருக்க வேண்டும் என்பது உன்னுடைய கனவாக இருக்குமானால் அந்த கனவுகளுக்கு சிறகுகள் தயாரிக்க வேண்டும் என்பது மன்னவனே உன்னுடைய திட்டமாக இருக்குமானால், நீ அப்படி சொல்ல கருதினால் உன்னுடைய விருப்பத்தை எதிர்ப்பவர்கள் உலகத்தில் எவனும் இல்லை. நீ இமயமலைக்கு சென்று பத்தினிக்கு கல் எடுப்பதற்குத்தான். அதனால என்ன செய்ய வேண்டுமென்றால், வடதிசை மன்னவர்களுக்கு வில், கயல், பொலி இந்த மூன்று லட்சணை குறித்த லெட்டர் போயிடும். அதுல வில்லு கயல் பொலி சேர சோழ பாண்டிய மன்னர்களின் சார்பில், இங்கதான் தமிழர்களின் ஒற்றுமை காப்பியம் என்று இதை சொன்னார்கள். சேரன் பாண்டியனை ஒத்துக்க மாட்டான், பாண்டியன் சோழனை ஒத்துக்க மாட்டான், சோழன் சேரனை ஒத்துக்க மாட்டான், என்னைக்கு உன்னை சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பான். இதுதான் தமிழர்களுடைய பண்பாடாக அன்றைக்கும் இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. அந்த ஒற்றுமை காப்பியமாக இதை வலியுறுத்த வேண்டும் என்பது இளங்கோவடிகளுக்கு உள்ளத்தில் இருந்த ஆழமான எண்ணம். அதை இங்கேதான் இளங்கோவடிகள் பயன்படுத்துகிறார். வில், கயல், பொலி இந்த மூன்று லட்சணைகள் பொறித்த ஒரு கடிதத்தை வடநாட்டுக்கு நம்ம அனுப்புவோம். இந்த கடிதத்தை பார்த்ததற்கு பிறகு அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்கள்? கல் தருகிறார்களா இல்லையா? அப்படி ஒரு கல்லை தருவதற்கு அவர்களுக்கு ஏதாவது குறிப்பு இருக்கிறதா, அல்லது கல்லை தர முடியாத அளவுக்கு அவர்களுக்கு ஏதாவது சங்கடம் இருக்கிறதா என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று ஒரு ஓலை அனுப்பலாமே அப்படின்னு வில்லவன் கோதை ஒரு லெட்டர் போடலாம் அப்படின்னு சொல்றான். நாங்க யுத்தத்துக்கு வர்றோம், எங்களுக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கு, எங்களுக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்கு என்கிற இன்ஃபர்மேஷன், ஒரு தகவலை கொடுத்துடலாமே அப்படின்னு வில்லவன் கோதை சொன்னான். அப்ப அவன் இன்னொரு அழும்பில் வேலுன்னு ஒரு மந்திரி, அவன் சொன்னான், அப்படி போய் கடிதம் எழுதி தகவல் கொடுக்க வேணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா அந்த நாட்டு மன்னவர்களினுடைய ஒற்றர்கள் நமது வஞ்சி நாட்டில் இருக்கிறார்கள் அப்படின்னு. அதுக்கு பேர் என்ன? தூதுவராலயம். இன்னைக்கு பாகிஸ்தான் தூதுவராலயத்தில் இருக்கக்கூடிய தூதுவரை இந்தியா வெளியேற சொல்லிவிட்டது, அவன் போயிட்டான். யுஎஸ்ல இருக்கக்கூடிய தூதுவரர்கள் எல்லாம் ஆப்கானிஸ்தானத்திலிருந்து வெளியேறிவிட்டார்கள் யுத்த காலத்தில். இப்பொழுது பாகிஸ்தானிலே இருக்கக்கூடிய யுஎஸ் தூதுவர்களும் வெளியேறி கொண்டிருப்பதாக நேற்றைக்கு பத்திரிகை செய்தி. யுத்த காலங்களிலே எந்த நாட்டுக்கும் சண்டை வருகிறதோ அந்த சண்டை வருகிற பொழுது மாறி மாறி தங்களுடைய தூதுவர்களை அந்தந்த நாட்டுக்கு அனுப்புவது இன்றைக்கு ஒரு போர் முறையாக, ஒரு போர் வழக்கமாக இந்த காலத்தில் இருக்கிறது. அப்படி என்றால் நாங்கள் எவ்வளவு நாகரிகம் பற்றி இருந்தோம் என்பதற்கு நாகரிகம் பற்றி இருந்தோம், எவ்வளவு கல்வி அறிவு பெற்றிருந்தோம், தமிழர்கள் எவ்வளவு ராஜதந்திரம் பெற்றிருந்தார்கள் என்பதற்கு பகை மன்னர்களுக்கு கடிதம் எழுதலாம் என்று சொல்லி வில்லவன் கோதை தகவல் சொன்ன பொழுது கடிதம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, அந்த நாட்டு ஒற்றர்கள் நம்முடைய வஞ்சி நாட்டில் இருக்கிறார்கள், தூதுவர்களுக்கு தகவல் கொடுத்து விடலாமேன்னு சொல்லி அப்பொழுதே தூதுவராலயம் வச்சிருக்கான் நம்மாள்.
வஞ்சி நாட்டில் இருக்கக்கூடிய தூதுவராலயத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டு விட்டது. ஆகவே நாம் இந்த தகவலை கடிதம் மூலம் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நாட்டு ஒற்றர்களுக்கு, வஞ்சி நாட்டிலே இருக்கிற வடநாட்டு ஒற்றவர்களுக்கு சொன்னால் போதும் என்று அழிம்பில் வேள் சொன்னதை மன்னன் ஏற்றுக்கொண்டு, அப்படி என்றால் ஒரு யானையின் மேல் உட்கார்ந்து இப்படி ஒரு யுத்தம் நிகழப்போகுவதை கற்பு கடம் கொண்டு கண்ணகிக்கு சிலை சமைப்பதற்கு வடநாட்டுக்கு சென்று கல்லெடுத்து கொண்டு வருகிற ஒரு காரியத்துக்காக மன்னவன் வடக்கே புறப்படுகிறான் என்கிற இந்த பயணத்தை ஊருக்கும் உலகத்திற்கும் அறிவிப்பதற்கு யானை மேல் உட்கார்ந்து அறிவிச்சிட்டாங்க. எல்லாம் யானை மேல உட்கார்ந்துதான் அறிவிக்கிறான். அந்த காலத்துல அன்னைக்கே பார்த்துமே மனையறம் படுத்த காதையில கோவலனுக்கும் கண்ணகிக்கும் கல்யாணத்தை சொல்றது கூட யானையில கொண்டு போய் தான் சொல்றான். அப்படி செழிப்பாகவும் வளமாகவும் இருந்த தமிழ்நாட்டில் யானைக்கு மேலே கொண்டு போயிட்டான். இப்பந்தான் வடநாடு தென்னாடுங்கிற பிரச்சனை இல்லை. இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்ற காலகட்டத்தில் கூட அந்த பிரச்சனை முன்வைக்கப்பட்டது. இன்னைக்கு காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. வேர்ல்டு ஒரு குளோபல் வில்லேஜ் உள்ளம் கையில் வந்துவிட்டது. இதை பேசுவது கூட ஆபத்து என்று கருதக்கூடிய மனோபாவம் இந்த நாட்டில் வந்துவிட்டது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் அந்த உணர்வு என்றைக்கும் இருக்கும். இன்னைக்கு நிலைமை மாறிடுச்சு. இன்னைக்கு வடதிசையை நோக்கி சேரமன்னன் படையெடுக்க போகிறார் என்ற செய்தியை நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோமே. நிலைமை மாறினாலும் அந்த நிறம் என்று நிறவேற்றுமை மாதிரி அந்த வேற்றுமை என்பது உள்ளத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கும். வஞ்சி நகரில் யானை முரசொலித்து விட்டது. வாழ்க எங்கோ மன்னவர் பெருந்தகை, ஊழிதோறு ஊழி உலகம் காக்கன, விற்றலை கொண்ட வியன் பெயர் இமயத்தர், கற்கொண்டு பெயரும் எம் காவலன் ஆதலின், வடதிசை மறிங்கின் மன்னரெல்லாம் இடுதிரை கொடுவந்து எதிரீராயின். யானைக்கு மேல பறை அறிவிக்கிறார்கள், வடதிசைக்கு வரப்போகிறான் எங்கள் இமயவரம்பன் சேரன் செங்குட்டுவன். வடபுலத்திலே இருக்கக்கூடிய மன்னவர்கள் எல்லாம் திரை கொண்டு வந்து காணிக்கை கொடுக்க வேண்டும் எங்கள் மன்னனுக்கு. இடுதிரை கொண்டு வருவதற்கு எந்த மன்னன் வரவில்லையோ அவனுக்கு கடல் நடுவே கடம்ப நாட்டு யுத்தத்தில் வெற்றி பெற்ற செய்தியை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இமயத்திலே சென்று வில்லை பொறித்த கதையை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இதை நெஞ்சிலே உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் ஆபத்திற்கு மேல் ஆபத்து நேரிடும். கட்டிய மனைவியோடு குடும்பம் நடத்த முடியாது, துறவியாக போக வேண்டியது வரும் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இப்பமும் ஒருதனுக்கு ஒருத்தன் சண்டை உச்ச கட்டத்தில், ஏய் எங்கிட்ட சண்டைக்கு வரையா, பொண்டாட்டி கிட்ட இருந்து உறங்க முடியாது அப்படின்னு தான் சொல்றான். மனைவியோடு இருந்து வாழ்க்கை நடத்த முடியாது. மனைவியை மறந்து துறவு வாழ்க்கை நேர வேண்டியது வரும் அப்படின்னு யானைக்கு மேல உட்கார்ந்திருந்து பறை அறிவிக்கிறார்கள். பறை அறிவித்த மன்னன் அரியணை ஏறினான். தானை தலைவருடன் ஆசான் சோதிடன் அருந்திரல் அமைச்சன் அனைவரும் கூடி மன்னர் மன்னர் வாழ்க என்று வாழ்த்தினார்கள். படை செல்ல வேண்டும், எந்த திசையை நோக்கி செல்ல வேண்டும், யுத்தத்திற்கான வியூகங்கள் வகுக்கப்பட்டு விட்டது. சேரன் செங்கோட்டு விட்டே கேட்கிறாங்க, படை புறப்படணும், எந்த திசையை நோக்கி புறப்படணும் மன்னா அப்படின்னு கேட்டாங்க. மன்னவன் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து விட்டு சொன்னான். ஓங்கி உயர்ந்த வெண்குறை உறவுனாகிய தனது வீரப்படை தலைவரை நோக்கி மன்னவன் சொன்னான், இமயத்தில் இருந்து நீராட வந்த முனிவர்கள். இங்கதான் இது ஒரு கதை திருப்பம். இமயத்தில் இருந்து ரெண்டு பேர் இங்க நீராட வந்திருக்கான் தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாட்டுக்கு நீராட வந்த முனிவர்கள் சேரன் செங்குட்டுவனை போய் பார்த்திருக்கான். அவன் சொன்னான், குயிலாலுவம் என்கிற இடத்துல கல்யாணம் வீட்டில் கனகன் விஜயன் என்று சொல்லக்கூடிய ரெண்டு வடநாட்டு மன்னவர்கள், நாங்க மட்டும் அன்னைக்கு இருந்திருந்தா நடக்கிறது வேற, நாங்க அன்னைக்கு இல்ல, ஈசியா வந்து வில் கையில் புரிய கொண்டு போய் இமயத்துல பண்ணு பொறிச்சிட்டு போயிட்டான் தமிழ்நாட்டு மன்னர்கள். நாங்க அன்னைக்கு மட்டும் இருந்திருந்தா குடலை உருவி மாலை போட்டிருப்போம், என்ன நினைச்சிட்டு இருக்கானோ அப்படின்னு சொல்லி கல்யாண வீட்டுல கனகன் விஜயன் என்கிற ரெண்டு மன்னர்கள் குயிலாலுவம் என்கிற இடத்துல இருந்து உங்களை இழித்தும் பழித்தும் பேசினார்கள்னு இங்க குளிக்க வந்த ஒரு தான் மன்னன் சொல்லிட்டு போயிட்டான். இதுக்குன்னு கொஞ்சம் பேர் உலகத்துல இருப்பான். எங்கேயாவது சண்டை நடக்கணும், எங்கேயாவது சச்சரவு நடக்கணும் இப்படின்னு சொல்றதுக்குன்னே ரெண்டு குளிக்க வந்தவன் குளிச்சிட்டு போக வேண்டியதானே, போகமாட்டான். எங்கேயாவது ரெண்டு பேருக்கு சிண்டு முடிஞ்சு அடி நடக்கிறது அவனுக்கு பார்க்கணும், அது அவனுக்கு உள்ளம் வந்து சொல்லியிருந்தா இப்படி நடந்திருக்காது, இது மன்னவனுக்கு தெரிய வந்திருக்க வாய்ப்பு இல்லை. கல்யாண வீட்டில் அவன் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்ல பேசியிருப்பான், சும்மாவே சொல்லியிருப்பான். இந்த சும்மா வீரம் பேசுறான் பாருங்க, அவன் வீரன் கிடையாது. வீரமாட்டு இருக்கிறவன் இந்த நாட்டில் எல்லாரும் என்ன சார் அப்படி எல்லாம் வீரம் கிடையாது. வீரம் இப்ப வீரம்னு பேசுகிறவெல்லாம் எப்படி வர்றான், பெரிய பாதுகாப்போட வர்றான். பார்த்திருக்கீங்களா,
வீரன் பெரிய ஆளனே அப்பா அப்படின்னு சொல்லுவான். பாதுகாப்போட வருவான். டாட்டா சமூல பத்து பேர் அவன் பின்னாடி இருப்பான். அவன் ஒருத்தன் நாலு பிரியாணி திம்பான், எல்லாம் சஃபாரி போட்டிருப்பான், என்னமோ பெரிய இது மாதிரி வருவான். அவன் வீரன் கிடையாது, கோழை, ஒன்றா நம்பர் கோழை. வீரன் இப்படி வரமாட்டான், வீசிய கையோடு வெறுங்கையோடு தான் வீரன் வருவான். இவன் கல்யாண வீட்டில் போய் உட்கார்ந்து இப்படி இவன் பேசிட்டு சும்மா சொல்றது, இந்த வாய் இடிக்கிறது, வார்த்தை விளையாட்டு, சும்மா பேசுமோ ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கிறது. இப்படி எவனோ ரெண்டு பேர் பேசியிருக்கான் கனகம் விஜயன். இதை ஒருதன் கேட்டுட்டு வந்து சேரன் செங்குட்டு சொல்லிட்டான். இவன் எப்படிடா சண்டைக்கு போகலான்னு வழி பார்த்துட்டு இருக்கான் கண்ணகிக்கு சிலை எடுக்கிறதுக்கு. இதை வந்து சொல்லிட்டான். அப்ப மன்னன் சொன்னான், குயிலாலுவம் என்கிற இடத்துல கல்யாண வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு நாங்கள் இருந்திருந்தால், எங்களுக்கு தெரிந்திருந்தால், அன்னைக்கு தொலைச்சு கட்டியிருப்போம்னு சொல்லியிருக்கான். அருந்தமிழ் ஆற்றலை இவர்கள் பழித்திருக்கிறார்கள். அந்த கனகன் விஜயனையும் கண்டறிந்து அவனுக்கு தலையில கல்லேற்றி தென்தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து கண்ணகி சிலைக்கு கண்ணகி படிமம் எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தற்போதைய குறிக்கோள் அப்படின்னு மன்னவன் சொல்லிட்டான். எந்த தமிழ்வேந்தருக்கு இகழ்ச்சி வந்தாலும் அது தமிழ்நாட்டு வேந்தர்கள் மீது விழுந்திருக்கிற பழி. இந்த பழியை இந்த சர்ப்பத்தில் பயன்படுத்தி அவர்களை ஒடுக்கியாக வேண்டும். நான் பகையரசரை போரில் ஒடுக்காது குடிகளை நடுங்கும் கோலேன் ஆகுக என்று ஒரு வஞ்சனம் கூறுகிறார். இதை இளங்கோவடிகள் பாட்டாக சொல்லுகிறார். இமயத்தாவதர் எமக்கு இங்குணர்த்தி அமையா வாழ்க்கை அரசரி வாய்மொழி நம்பால் ஒழுகுவதாயின் நான்கு அகுதி எம்போல் வேந்தற்கு இகழ்ச்சியும் தரும் வடதிசை மறிங்கின் மன்னர் முடித்தலை கடவுள் எழுதவோர் கற்கொண்டல்லது. நடக்கலைன்னா கடவுள் எழுதுவோர் கற்கொண்டல்லது வரைந்து மீளுவேன் வாய்வாளாகில் அவன் தலையில கல்லேற்றி கங்கையில குளிப்பாட்டி 6000 மைல்கள் நடக்க செய்கிற இந்த அதிசயத்தை நடத்துவதற்கு என்னால் முடியாமல் என் வாழ் திரும்ப வருமானால் குடிபழி தோற்றும் கோலையின் ஆகுக. இந்த நாட்டு மக்கள் என்னை இழித்தும் பழித்தும் பேசுகிற ஒரு நிலைமை எனக்கு வரட்டும்னு சொல்லுகிறான். ஒரு மன்னனை இழித்தும் பழித்தும் பேசுகிறதை அந்த காலத்துல அவ்வளவு பாவமா கருதியிருக்கான். இப்பந்தான் மேடை போட்டு பேசுறான், இழித்தும் பழித்தும் ஓப்பனா வெளிப்படையா பேசுறான். எவ்வளவெல்லாம் இழித்தும் பழித்தும் பேசுறான்னு போலீஸ் அதிகாரி வந்து எழுதிட்டு இருக்கான். இவன் எழுதி அங்க கொடுக்கறான், இப்படி எல்லாம் உங்களை இழித்தார்கள் பழித்தார்கள். அவங்க வாங்கி வச்சிட்டு நல்லா இருக்குன்னு மூடி வச்சிடுறாங்க. என்ன இங்க குடிமக்கள் பழிக்கிற இடத்துக்கு நான் வரணும்னு சொல்றான். குடிவழி தோற்றும் கோலையன் ஆகுகிற பழிக்க முடியாது. இப்ப இழித்தும் பழித்து மேடையிலே பேசுறான். பேசுனா என்ன, பேசுற பேசுற தடுக்க முடியுமா? ரைட் டு டிஃபர், ரைட் டு கிரிட்டிசைஸ், எனக்கு விமர்சனம் செய்வதற்கு உரிமை இருக்கிறது ஜனநாயகத்தில். இன்ன கணக்கு இல்லாம சில பேர் பேசுறான், சில பேர் நிதானமா பேசுறான், சில பேர் வரம்பு கட்டி பேசுறான், சில பேர் அண்ணா சொன்னது மாதிரி நாகாக்கருங்கிற எல்லையோடு நின்று கொண்டு பேசுகிறார்கள். எப்படியோ இழித்தும் பழித்தும் பேசுகிற காரியம் தமிழ்நாட்டில் தினசரி நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இழித்தும் பழித்தும் பேசுகிற நான் நிலைக்கு நான் வந்துருவேன்னு சொல்லி ஒரு வஞ்சனத்தை மன்னன் மேற்கொள்ளுகிறான். என் ஆர்வலர்களே, இந்த சபதம் கேட்ட அவையத்து ஆசான் இமய வரம்பனே சீரிய மணிமுடியில் ஆத்தி மாலை சுடிய சோழனையும் வேப்ப மாலை சுடிய பாண்டனையும் ஆரிய மன்னர் அவ்வாறு சொன்னதாக தெரிகிறது. ஒன்னையா சொன்னான், ஒன்ன சொல்லலையே. இந்த யுத்தத்தை தவிர்க்கணும்னு நாலு பேர் முயற்சிப்பான். இப்படி சமாதானத்தை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கக்கூடிய நாலு பேர் எல்லா காலத்திலையும் இருந்திருக்கான். எதுக்கு ஒன்னையா சொன்னான்? சோழனைத்தானே சொன்னான், பாண்டியனைத்தானே சொன்னான். சோழனையும் பாண்டியனையும் சொன்னதுக்கு நீ போய் இப்படி வலி சண்டைக்கு போகணுமா? இமயபிரம்பனே சேரன் செங்குட்டுவனேன்னு சொல்லி ஒரு ஆசான் கேட்கிறான். அதுக்கு அவன் சொன்னான், அப்படியே நீ சண்டைக்கு போயிட்டா, நீ மேற்கொண்டு சண்டைக்கு போயிட்டா, உன்னை எதிர்ப்பதற்கு திறம் உள்ள மன்னவர்கள் யாரு இருக்கா? ஆகவே உன்னுடைய சினம் தணிய வேண்டும் என்று ஒரு ஆசான் அவனிடத்துல கேட்கிறான். அப்போது நிமித்திகம் இருக்கானே, இந்த நிமித்திகம் எல்லா இடத்துலயும் இருக்கான். ஜோசியன் அவன் பக்கத்திலேயே வச்சுக்கிடுவான். எல்லாரும் இப்ப அதை கேட்க ஆரம்பிச்சுட்டான். இப்ப ரெண்டு நாளையில என்னமோ வருதான் குருப்பெயர்ச்சி. இப்பமே கேட்கறானோ அந்த புஸ்தம் வந்தாச்சான்னு கடையில போய், குறிப்பெயர்ச்சி வந்தாச்சா, குறிப்பெயர்ச்சி வந்தாச்சான்னு கேட்கிறான். எம்ஏ படித்தவங்க கூட இப்ப ஜோசியம் தான் பார்க்கறான். மதுரை மாநகரத்தில் அரசு மரத்துக்கு கீழே ஒன்றும் விவரம் தெரியாதவன் இருந்து குறிப்பு சொல்லிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் எம்ஏ படித்தவன்
எம்ஃபில் பட்டம் பெற்றவன், ஐஓபி பேங்க்ல கிளர்க் வேலை பாக்குறவன், அவன்கிட்ட போய் நின்று குறி கேட்கறான் என் கணக்க சொல்லுன்னு. அவன் கிளிய வச்சுட்டு இருக்கான், கிளிக்கு அரிசி வாங்கி போடுற வக்கில்லாத நாயவன். அவன்கிட்ட போய் இவன் போய் என் கணக்க சொல்லுங்கிறான், இவனுக்கு சம்பளம் 18,000 ரூபா. அவன் உடனே கிளிக்க கூட்ட திறந்து கிளி மூக்க ஆட்டி ஒரு 10 சீட்டை எடுத்து இப்படி மூக்க போட்டு ஆட்டி ஒரு சீட்டை எடுத்து கையில கொடுத்துருது. அதுல ஒன்னும் எழுதியிருக்காது. அவன் உடனே எடுத்து விரிச்சு 10 தலை ராவணன் படம் வந்திருக்கு, இவன் தான் சீதைய கடத்திட்டு போய் அசோகவனத்துல கற்பழிச்சான், வருகிற மாசி மாசத்துல உன் மனைவி எவனோ கடத்திட்டு போக பிளான் போட்டிருக்கான், எச்சரிக்கை அருங்கிறான். ஒன்னும் தெரியாதவன் இப்படி இவன் சொல்றான். இவன் அந்த அதிர்ச்சியிலேயே பேங்க்ல போய் மாரடைப்பு வந்து செத்துடுறான். சும்மா போக வேண்டியதானே, ராவணன் சீதையை கற்பழிச்சான்னு சொன்னா நீ நம்பலாமா? டே, ராவணன் சீதையை கற்பழித்தான் என்று சொன்னால் சீதை எப்படி பத்னியாக இருந்திருக்க முடியும்? கொஞ்சமாவது யோசிச்சியா? ஏண்டா இப்படி நம்புறீங்க? இந்த நிமித்திங்க இருக்க மாட்டாம்ல மன்னா, இதுதான் நல்ல நேரம். சோழ பாண்டியர்கள் மட்டுமல்ல, வடபலத்தில் இருக்கிற மன்னர்கள் மட்டுமல்ல, உலகத்தின் எல்லா திசையிலும் இருக்கக்கூடிய மன்னர்களை இந்த நேரம் பார்த்து நீ யுத்தத்தை தொடுத்து விட்டாய் என்றால் வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் என்னை சேரும்ங்கிறான் சொல்லிட்டான். ஜோசியன் சொன்னா உடனே நம்பிடுவான். ஜோசியன் சொன்னதை உடனே நம்பி, அப்படியா இது நல்ல நேரமா அப்படின்னு சொல்லிட்டான். கிளம்பியாச்சு. நல்ல நேரம்னு நிமித்திகன் சொன்ன உடனே படைய எடுங்க, யுத்தத்தை தொடுங்கன்னு மன்னவன் உத்தரவு போட்டு மீளா வெற்றிவேந்தனாகிய செங்குட்டுவன் என் வாளும் குடையும் வடதிசை நோக்கி பெயர்க என்று உத்தரவு போட்டான். பாறை சுமக்கும் பாம்பும் நெடுங்க வீரர் ஹார்த்தனர் முரசு எழுந்து ஒலித்தது. ஐம்பெருங்குழுவினர், எண்பேராயத்தார், கர்ம வினைஞர், கணக்கியல் வினைஞர், தர்ம வினைஞர், தந்திர வினைஞர் முதலிய பரிவாரங்கள் எல்லாம் மண்தினி ஞாலம் ஆழ்வோன் வாழ்கை என்று வாழ்த்தினார்கள். பகைவர்கள் நரக வேதனை செய்யக்கூடிய வெய்யப்படை, இருளை ஓட்டக்கூடிய மணிக்குடிகள் நெருங்க எல்லா இடத்திலும் இழந்து விட்டது. மன்னவன் யுத்தத்திற்கு தயாராகிவிட்டான். சோற்று உருண்டைகளை கவளம் கவளமாக தின்னு மகிழக்கூடிய யானையின் மீது, அலங்கரிக்கப்பட்ட யானையின் மீது வீரவாள் வெண்கற்ற கொடை வைக்கப்பட்டு விட்டது. அரச வாயில் அந்த யானை போய் நிற்கிறது. சேரன் போர் வேட்கை கொண்டு ஆர்ப்பரிக்கும் பெரும்படை தலைவருக்கு சிறப்பாக விருந்திட்டான். ராணுவ வீரர்களுக்கெல்லாம் சோறு போடுகிறான் மன்னன். ராணுவ வீரர்களுக்கெல்லாம் சோறு போட்டதற்கு பிறகு தனது வஞ்சி நகரிலே பூத்த வஞ்சி மலரை தன்னுடைய மணிமுடியில் அணிந்தான். திரை கொண்டு வந்திருக்கிறார்கள் அரசர்கள் என்று சொல்லி காலை முரசம் மன்னனுக்கு தெரிவிக்கிறது. திரை கொண்டு வந்திருக்கக்கூடிய பொருளையெல்லாம் மன்னன் வாங்குகிறான். யாரையும் வணங்காத சேரன் செங்குட்டுவன் சிவபெருமானை வணங்குகிறான். எங்கெல்லாம் வருது பாருங்க சமய சைப்புத்தன்மை. யாரையும் வணங்காத சேரன் செங்குட்டுவன் சிவபெருமானை வணங்க, யாரையும் வணங்க மாட்டான், வணங்கா முடியவன், யாரையும் வணங்க மாட்டான். ஆனால் வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் சிவபெருமானுக்கேன்னு சிவபெருமானை வணங்குகிறான். சிவபெருமானை வணங்கி கோவிலை 3 முறை வலம் வருகிறான். அந்த வேதியர்கள் என்ன வேதியர்கள் ஓம புகையெல்லாம் மன்னனுக்கு காட்டுகிறார்கள். மன்னன் போருக்கு கிளம்பி விட்டான். அந்த நேரத்தை பார்த்து திருவனந்தபுரத்தில் பள்ளி கொண்டு கிடக்கக்கூடிய பத்மநாபன் சன்னிதானத்தில் இருந்து பிரசாதம் கொண்டு வர்றாங்க. நான் நேற்றுக்கே சொன்னேன், நேற்று முன்தினம் சொன்னேன், 12 ஆழ்வார்கள் பாடிய திருத்தலம் எல்லாம் தமிழ்நாடு. திருவனந்தபுரம் தமிழ்நாடு, சேரநாட்டினுடைய தலைநகரம் அந்தஸ்தோடு அது இருந்த இடம். இன்றைக்கும் கோட்டை மகளிர் அங்கு இருக்கிறது. திருவனந்தபுரத்தை சுற்றி பார்த்தா ஒரு தமிழ்நாட்டில் வலம் வந்தது மாதிரி ஒன்று இருக்கும். இன்னைக்கு திருவனந்தபுரம் கேரள மாநிலத்துக்கு தலைநகரம், அதனால் அதை உடனே தாருங்கன்னு கேட்கறதுக்காக அல்ல. திருவனந்தபுரம் 12 ஆழ்வார்கள் பாடிய திருத்தலத்தில் அது ஒரு திருத்தலம். திருவனந்தபுரம் கோவிலில் இருந்து பிரசாதத்தை போருக்கு புறப்படுகிற மன்னவனுக்கு கொண்டு கொடுத்து குட்டுவன் குற்றம் வாழ்கை என்று வாழ்த்தி நின்றார்கள். எல்லோரும் வாழ்த்த சேரன் செங்குட்டுவன் புறப்பட்டு விட்டான். படைத்தலைவருடன் கொடிப்படை முன்னே நடந்தது. அலைத்தலையில் அலைத்தலையிலே வெள்ளி நிறையேந்திய கடல் ஓரமாக நடந்து அனைவரும் நிலம் மதுர மலை முழுதுகு நெளியே ஒருங்கே சென்று நீலகிரி என்கிற நீலமலையை அடைந்து விட்டார்கள். இந்த நீலமலையை அடைந்ததற்கு பிறகு யானைப்படைகள், குதிரைப்படைகள், தேர்ப்படைகள் காவல் காக்கக்கூடிய யானையை விட்டு இறங்கி
நிலத்திலே இறங்கி மன்னவன் நீலமலையிலிருந்து யானையிலிருந்து கீழே இறங்கி நிக்கிறான். அப்போ ஒருதன் வர்றான், அவனுக்கு சேனை முழக்கம் எழுந்தாச்சு, யுத்தத்துக்கு எல்லா முடிவும் எடுத்தாச்சு, வேனில் பாட்டு பாடுகிறார்கள், கார்கால குறவை வாழ்த்தப்படுகிறது, எல்லாம் பாடி மன்னனை வாழ்த்துகிறார்கள். அப்போது வாயிலோயன் வந்து நிற்கிறான். வாயிலோன் வந்து நிற்கும் பொழுது மன்னவன் கேட்கிறான், என்ன சமாச்சாரம், எதற்காக வந்தாய் என்று வாயிலின் இடத்துல கேட்கிறான். வாயிலோன் சொல்லுகிறான், தூதர்களின் தலைவன் சஞ்சயன் வந்திருக்கிறான், தூதர்களினுடைய தலைவன் சஞ்சன் வந்திருக்கிறான். அங்க ஏற்கனவே சின்ன சின்ன மன்னர்கள் இருந்தார்கள், கன்னர்கள் என்றவர்களுக்கு பெயர். எல்லோருக்கும் தூது செல்லக்கூடியவர்களுடைய தூதர்களினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய அந்த மன்னன், அந்த சஞ்சயன் மன்னவரை சந்திக்க வந்திருக்கிறான்னு சொல்லுகிறான். அந்த தூதர்களின் தலைவன் சஞ்சயன் எப்படி வந்திருக்கிறான் தெரியுமா? 52 நாடக மகளிர், நாடக மகளிர் 52 பேர், குயில் போல் பாடுகிற 208 குயிலுவர், 96 வகை, இந்த நாட்டில் உள்ளவர்கள் அல்ல, வெளிநாட்டில் இருந்து வகுந்திருக்கிற இசை வல்லுநர்கள், பாசண்டத்துறை வல்லவர்கள், அவர்கள் 96 பேர், நகை செய்யக்கூடிய நகை வேளம்பர்கள் 100 பேர், கஞ்சுகிகள் என்று பேசப்படுகிறவர்கள் 1000 பேர், தேர் 100, யானை 500, 10,000 குதிரை, இன்ன இன்ன சரக்கென்று எல்லா மூட்டையிலும் எழுதி வைத்திருக்கக்கூடிய 2,000,000 சகடம், 2,00,000 வண்டி, 2,00,000 வண்டி வந்து நிக்குது. இது போக 500 குதிரை, தேர், யானை அப்படின்னு சொல்லி தூதர்களின் தலைவன் சஞ்சயன் வந்து மன்னவனை சந்திக்க வந்து நிற்கிறான். சஞ்சயன் வந்த உடனே அவனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டு விட்டது. போரை தவிர்ப்பதற்கான முயற்சி மீண்டும் மேற்கொள்ளப்படுகிறது என்று தெரிந்து சஞ்சயனிட்ட மிகுந்த கோபமாக சேரன் செங்குட்டுவன் கோட்டான், வந்த நோக்கம் என்ன என்று கண்கள் சிவந்து சஞ்சயனிடத்தில் கேட்கிறான் சேரன் செங்குட்டுவன். அவன் சொன்னான், எனக்கு மன்னனை சந்திச்சு பேசணும், உங்களுக்கு எங்கள்கிட்ட பேசத்தான் வந்தேன், நாடக மகளிர் மட்டும் வாருங்கள், தூதுவர்கள் வாருங்கள், யானைகளையும் குதிரைகளையும் அரண்மனைக்கு வெளியே முற்றத்திலே கொண்டு நிறுத்துங்கள், வேற எல்லோரும் என்னை சந்திப்பதற்கு வாருங்கள் என்று சொல்லி அவர்களை சந்திப்பதற்கு அனுமதி கொடுத்து 56 மகளிர்களை, இந்த வேளம்பர்களை எல்லாரையும் இன்னார் இன்னார்னு சொல்லி மன்னவனுக்கு சஞ்சயன் அறிமுகம் செய்து வைக்கிறான். அறிமுகம் செய்து கொண்டு வந்த திரைப்பொருட்களை எல்லாம் அவனுக்கு கொடுத்து விட்டதற்கு பிறகு சஞ்சயன் பேசினான், நீ இந்த நாட்டில் சண்டைக்கு வரணும்னு முடிவு பண்ணியிருக்க, கன்னர்கள் எங்கிட்ட சொல்லிட்டாங்க, நீ இதுக்காக இங்கிருந்து படை புறப்பட்டு வடபுலத்துக்கு வந்து எங்கள்கிட்ட சண்டைக்கு அங்கே இருக்கிற சண்டைக்கு போறதை காட்டிலும் நாங்களே இமயத்தில் இருந்து கல்லெடுத்து கங்கையிலே நீராட்டி உன்னுடைய அரண்மனையில நாங்களே கொண்டு வந்து வைப்பதற்கு சித்தமாக இருக்கிறோம் என்று கன்னர்கள் தகவல் சொல்லிவிட்டார்கள். ஆகவே இந்த சண்டை தேவையில்லை என்பதல்ல, இதற்காக உங்களினுடைய முயற்சியும் பங்களிப்பும் தேவையில்லை, நாங்களே அந்த காரியத்தை பார்த்துக் கொள்கிறோம் என்று கன்னர்கள் சொல்லிவிட்டார்கள். அதை சொல்லுவதற்காக மன்னவனே உன் திருவடி பணிந்து நான் சொல்ல வந்தேன் என்று தூதர்களின் தலைவன் சஞ்சயன் சொன்ன பொழுது சேரன் செங்குட்டுவன் சொன்னான், அதெல்லாம் முடியாது, எனக்கென்று ஒரு நோக்கம் இருக்கிறது, நான் வீகம் வகுத்து விட்டேன், இந்த யுத்தத்திற்கு அணியமாகிவிட்டேன், உலகெங்கும் தமிழர்களுடைய பெருமை பேசப்படுவதற்கான நேரம் வந்திருக்கிறது, ஆகவே யுத்தத்தை தவிர வேற வழி இல்லை, நீ பேசாம இந்த தூது பார்க்கிற வேறையெல்லாம் விட்டுகிட்டு கன்னர்கள்ட்ட போய் சொல்லி அந்த 100 தோணிகள் ஓடங்கள் அந்த கங்கை ஆற்றை கடந்து இமயத்தில் கல்லெடுத்து போவது சண்டைக்கு போவதற்கு 3 தோணிகளை ஏற்பாடு செய்து வைப்பதற்கு உத்தரவு போட்டு அனுப்பினான் சேரன் செங்குட்டுவன். இந்த சஞ்சயர்களுடைய தலைவன் அங்க போய் சொல்லிட்டான், அவன் வர்றதுன்னு முடிவு பண்ணிட்டான், சண்டை தான், உங்களுக்கு நிறைய வேலைக்கு வந்தாச்சு, 100 தோணிகளை வச்சுக்கிட்டு கங்கை கரையில காத்து நிக்கணும்னு சேரன் செங்குட்டுவன் சொல்லிவிட்டு இருக்கான். இந்த தகவல் அவன் போய் சொல்லிட்டான், நிறைய திரைப்பொருட்கள் வந்து குவிந்திருக்கிறது, பாண்டிய மன்னர்கள் வாழ்த்து தெரிவிக்கிறார்கள், பாண்டிய மன்னர்கள் திரைப்பொருளை கொண்டு வருகிறார்கள், சேரன் புறப்படுவதற்கு யுத்தமாகிவிட்டான், யுத்தம் தொடங்க போகிறது. இந்த நாட்டில் சொல்லுவாங்க, தேவாசுர யுத்தம் இந்த நாட்டில் 18 யுகங்கள் நடைபெற்றது என்று பேசுவார்கள். ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த யுத்தம் இந்த நாட்டில் 18 ஆண்டுகள் நடைபெற்றது என்று பேசுவார்கள். மகாபாரத யுத்தம் 18 ஆண்டுகள் நடைபெற்றது என்று பேசுவார்கள். ராமனுக்கும் ராவணனுக்கும் மித்த நடந்தம் 18 நாட்கள் நடந்தது என்று பேசுவார்கள். தமிழன் ஆற்றல் எப்படிப்பட்டது தெரியுமா? அந்த யுத்தம் 18 நாழிகைகளில் முடிந்தது. 18 நாழிகை தேவாசுர யுத்தம், 18 ஆண்டுகள், 18 மாதங்கள், 18 நாட்கள். ஆனால்
எங்கள் தமிழன் தொடுத்த யுத்தம் 18 நாளிகையிலேயே யுத்தம் முடிந்து விட்டது என்று இளங்கோவடிகள் பேசுகிறார்கள். இன்னைக்கு அந்த மாதிரி பெருமை நமக்கு இல்லை. எங்க இந்த கல்யாண வீட்டில் இருந்து மட்டுமல்ல, மன்னவனுடைய சபையில நின்று மட்டுமல்ல, தூதுவர்களுடைய நாட்டில் இருந்து மட்டுமல்ல, அகிலத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களை அழைத்துக் கொண்டு ஒரு செய்தி சொன்னால் கூட தமிழர்களை இழித்தும் பழித்தும் பேசினால் இந்த நாட்டில் தமிழர்கள் துடிக்கவில்லை. ஒரு சோடாவுக்கு இருக்கிற உணர்ச்சி கூட தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கு இன்றைக்கு இல்லை. ஆனா இந்த உணர்ச்சி அன்றைக்கு இருந்தது. இன்னைக்கு தான் தமிழர்கள் கௌரவிக்கப்படுகிற ஒரு காலம் இன்றைக்கு இந்திய அரசியல் மலர்ந்திருக்கிறது. மேலூருக்கு பக்கத்துல சின்ன பிள்ளைன்னு ஒரு அம்மா, ஒரு சின்னஞ்சிறிய கிராமத்தில் வசிக்கிறவள், படிக்காதவா, அறிவொளி இயக்கத்தில் கூட சேராதவா, அள்ளி முடித்த கொண்ட, கசங்கி போன கண்டாங்கி சேல, முன்பக்கம் தரைத்த நிலை, வாடிய மேனி, உலர்ந்த கன்னம், ஏழை பெண், ஆனால் தான் வாழுகிற ஊரில் பக்கத்து கிராமத்தில் சுற்றுப்புற சூழலை பேணி ஏழை எளிய மக்கள் செல்வம் சேர்ப்பதற்கான வழி வகுத்து, பெண்கள் எல்லாம் இந்த நாட்டில் அங்கு மது உண்ணாமை என்பதை நிலைநிறுத்தி, ஏழை பெண்கள் பயன்பெறுவதற்கு கூட்டுறவு பண்டசாலைகளை நிறுவி, ஒரு ஏழை பெண், படிப்பறிவில்லாத பெண் இந்த நாட்டில் ஒரு காரியத்தை மதுரைக்கு பக்கத்தில் மேலூர்ல செய்துட்டா. அந்த அந்த அம்மாவுக்கு பேரு சின்ன பிள்ளை. அந்த சின்ன பிள்ளை என்கிற அந்த பெண்மணிக்கு கண்ணகி விருது கொடுத்தாங்க. இன்னைக்கு இந்த நேரத்தில் அதை சொல்லணும்ல, கண்ணகி விருது வாங்கிட்டா டெல்லியில போய். ஒண்ணுமே தெரியாது, அள்ளி முடிச்ச கொண்ட, கசங்கி போன கண்டாங்கி சில. அவ கண்ணகி விருது வாங்குவதற்கு அரங்கத்துக்குள்ள ஏறுகிறா. ஏசி வசதி செய்யப்பட்ட அந்த அரங்கத்துக்குள்ள கூசி கூனி குறுகி போய் இந்தியாவின் பிரதமர் அணுவாயுத யுத்தத்தை நடத்தி அகிலத்தின் வல்லரசு என்று நிர்மாணித்த மகத்தான இந்தியாவின் பிரதமர் வாஜ்பாயிடத்தில் இந்த விருதை வாங்குகிற பொழுது, என் தோழர்களே, அந்த சின்ன பிள்ளையின் காலில் இந்தியாவின் பிரதமர் கீழே விழுந்து வணங்கினான் என்று பத்திரிகை செய்தி வந்தது. தமிழர்கள் வடவனின் காலில் விழுந்த காலம் மாறிவிட்டது. காலம் மாறுகிறது. வடக்கில் இந்தியாவை ஆளுகிற பிரதமர் ஒரு தமிழச்சியின் காலில் வந்து விழுந்தான் என்ற செய்தி இப்பந்தான் வருகிறது நமக்கு. இதைத்தான் பாவேந்தன் சொன்னான், வடக்கிரில் தமிழர் வாழ்வை வதக்கி பின் தெற்கில் வந்தே இடக்கிரை செயனரைத்த எதிரியை அன்னால் தொட்டே அடக்கடா என்றுரைத்த அறம் காக்கும் தமிழே, தடைக்கற்கள் உண்டென்றாலும் தடந்தோல் உண்டென்று சிரித்தாய் என்று பாடினான். எத்தனையோ சமாதானங்கள் முயற்சிகள் எல்லாம் மேற்கொண்டதற்கு பிறகும் எல்லாவற்றையும் அலட்சியப்படுத்திவிட்டு கற்பு கடம்பூண்ட பொற்புடை தெய்வம் அந்த கண்ணகிக்கு படிமம் சமைப்பதற்கு யுத்தத்திற்கு போக வேண்டும் என்ற முடிவிலே இருந்து பின்வாங்காமல் சேர நாட்டு மாமன்னன் செங்குட்டுவன் வடபுலத்திற்கு யுத்தத்திற்கு புறப்படுகிறான். அவன் யுத்தத்துக்கு புறப்படும் பொழுது வழி நெடுக எல்லா மன்னர்களும் அவனை வரவேற்கிறார்கள். எல்லா மன்னர்களும் அவனை வரவேற்று மகிழ்கிறார்கள். எல்லா மன்னர்களினுடைய வரவேற்றையும் பெற்று கங்கை கரையை போய் அடைகிறான். அரசியல் கட்சி தலைவர்கள் ஒரு இடத்துக்கு பேச போறான்னா வழிநெடுவ வரவேற்பு கொடுப்பான். அந்த காலத்து முறையைத்தான் இந்த காலத்திலும் பின்பற்றுகிறார்கள். எல்லா இடத்திலையும் வரவேற்பை பெற்றுட்டு அந்த பொதுக்கூட்டம் நடக்கிற ஊருக்கு போனாதான் தலைவனுக்கு திருப்தி இருக்கும். இல்லைன்னா இந்த ஊர்ல எல்லாம் கட்சி இல்லையோன்னு கவலைப்பட்டுருவான். எல்லா இடத்திலையும் வரவேற்பு பெற்றுட்டு அந்த இடத்துக்கு போகும்போது அவனுக்கு ஒரு தெம்பு இருக்கும். ஆனா இந்த நாட்டில் எல்லா இடங்களிலும் வரவேற்பை பெற்றுவிட்டு இமயமலைக்கு போயிட்டான். கங்கை கரை அடைந்தான். அங்கே முன் சொன்ன கன்னர்கள் ஏராளமான தோணிகளை தயார் செய்து வைத்துக் கொண்டு கங்கை கரையிலே நின்றார்கள். அவற்றில் ஏறினான். ஆற்றை கடந்தான். கன்னர் தமிழ் மன்னனை எதிர்கொண்டு உபசரித்தார்கள். சேரமான் செங்குட்டுவன் வடபூமியில் பகைவர் நாட்டில் வெல்லரும் படையுடன் பாசர இருந்தான். அங்கே தென்னாட்டவராக இத்தமிழர் ஆற்றலை நாம் காண்போம் என்று வீரியம் பேசினார்களே கரகர் விஜயர்கள். அவர்களுக்கு இந்த நாட்டிலே கைகாலாக இருந்து உதவுகிறவர்கள், அவர்கள் செய்யக்கூடிய ஏவலை நிறைவேற்றுகிறவர்கள், அவர்களுக்கு துணை நிற்பவர்கள். கனகனும் விஜயனும் ஆற்றக்கூடிய எல்லா அக்கிரமத்திற்கும் ஏணியாகவும் தோணியாகவும் இருக்கக்கூடிய குறுநில மன்னர்கள் உத்தரன், விசித்திரன், உரித்திரன், பைரவன், சிங்கன், சித்திரன், தனுத்துரன், நிவேதிதன் முதலிய மன்னர்கள் கூடிய கேண்மையில் மாமன்னன் செங்குட்டுவனுடைய படை கலந்தது. கனக விஜயர் சேரை கடலுடன் மலமுத்து சேரமாரை எதிர்த்து வந்தார்கள். எழுந்தான் செங்குட்டுவன். பசி கொண்டு இறை தேட புறப்பட்ட சிங்கம் யானை கூட்டத்தின் மீது தாவி
யானையின் மத்தகத்தை பிளந்து எறிவதைப் போல பசி கொண்ட சிங்கம் யானை கூட்டத்தின் மீது தாவியது மாதிரி எதிரிகளின் படை குவிந்து கிடக்கக்கூடிய படை கூட்டத்திலே சேரமானுடைய படை போய் குவிந்தது என்று பேசுகிறார் இளங்கோவடிகள். யுத்தம் தொடங்கியச்சு, கதிரை விழுங்கி கொடிகள் பந்தலிட்டு மறைந்து விட்டது, கொடும் பறைகள் கொட்டின, நீண்ட கொம்புகள் வெண்சங்குகள் ஊதுகிறது, இடி ஓசை போல கேட்கக்கூடிய ஒரு கருவி முரசம் அதிர்க்கிறது, கஞ்சத்தாளம் என்று சொல்லக்கூடிய கருவி இழும் என்கிற ஓசை எழுப்புகிறது, உயிர்ப்பலி உண்ணுகிற மயிர்கண் முரசம், திசை அதிர இடிக்குரல் ஆர்த்து ஒலிக்கிறது. யுத்தம், யுத்தம் எங்கே பார்த்தாலும் யுத்தத்தின் சத்தம். சிலைத்தோல் ஆடவர், செருவேல் தடக்கையர், கரைத்தோல் மறவர், கருந்தேர் ஊறினர், வெண்கோட்டு யானையர், வேக குதிரையர் அனைவரும் நெருங்கி பொருதினர். அப்பொழுது எழும்பிய தூசி மண் உலகின் கண்ணை கெடுத்தது என்கிறார் இளங்கோவடிகள். இந்த தூசிற்கு மண் உலகின் கண்களை எல்லாம் கெடுத்துட்டு தான், அவ்வளவு தூசு பறந்துட்டான். அந்த தூசு பறந்து என்ன செய்துட்டான், யானைக்கு வாயில போய் அந்த தூசு அடைச்சிட்டான். யானையினுடைய வாயில போய் அந்த தூசு அடைச்சது மட்டுமல்ல, யானையினுடைய கழுத்தில் கட்டப்பட்டிருந்த மணி இருக்கு பாருங்க, அந்த மணியில போய் அந்த தூசு படிந்து போரிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய யானையினுடைய மணி ஓசை அந்த நேரத்தில் கேட்கவில்லை, தூசுகள் அப்படி போய் அங்கே ஒட்டி கொண்டது. முதல் கொடிப்படைகள் கலந்து சண்டையிட்டன. சிலைத்தோல் மறவருடைய தலைகளும் தோள்களும் வெட்டுண்டு வேறாகி போயின. உடல்கள் மலை போன்று குவிந்து கிடந்தன. உடல்கள் மலை போல குவிந்து கிடக்கிறது. வெட்டுண்ட பிணத்தில் இருந்து குளிக்கண் பேய் என்று சொல்லக்கூடிய பேய் ஆடுகிறது. இந்த இறந்து கிடக்கிற இடத்துல எல்லாம் பேய் வரும் என்று எல்லாவனும் எழுதுறான். கலிங்கம் சேங்கொண்டார் பாடிய கலிங்கத்து பரணியிலும் இந்த செய்தி வருகிறது. வெட்டுண்டு கிடக்கக்கூடிய பிணங்களுக்கு மத்தியில பேய்கள் வந்து நடனம் ஆடுகின்றன. பிணத்தை எல்லாம் சுமந்து கொண்டு போய் அடுக்கிறாங்க. குஜராத்து பூகம்பம் மாதிரி நடக்குது. பிணத்தை எல்லாம் எடுத்துட்டு போய் அடுக்கிறாங்க. அடுக்கப்பட்ட பிணங்களை எடுத்துட்டு போகும் பொழுது பிணங்களில் இருந்து ஒழுகுகின்ற குருதிகள் ஆறாக பாய்கின்றது. ஆறாக பாய்கக்கூடிய குதிரைகள் அந்த இரத்த வெள்ளத்தில் கூலிக்கணங்கள் தலைவிரித்து ஆடுகிறது. தமிழர் வீரர் பகைவர் தடைகளை கொன்று குவித்தார்கள். நீண்ட நெடிய தேர்கள், எதிரிகளினுடைய தேர்கள் எல்லாம் சாய்ந்து கிடக்கிறது. யானைகள் குதிரைகள் என்று போர்க்களத்திலே எதிரிகளினுடைய எல்லா ஆயுதங்களும் இற்று வீழ்ந்து குவிந்து மலைபோல் கிடக்கிறது. சேரன் செங்குட்டுவன் செம்மாந்து நின்று பார்க்கிறான். ஒரு பகல் எல்லையிலே, நடுப்பகலிலே, ஒரு பகல் பொழுதிலே யமன் எல்லோரையும் ஒரே நேரத்தில் எங்களை விழுங்கி விடுவான் என்று ஆரிய மன்னர்கள் முடிவெடுத்து விட்டார்கள். சாவு நமக்கு வந்துவிட்டது. ஒரு பகல் நேரத்தில், ஒரு நடுப்பொழுதில் எல்லா உயிர்களையும் இன்றைக்கு யமன் நம்மளை எடுத்துட்டு போயிருவான். சேரன் செங்குட்டுவதற்கு அதற்கு தயாராகிட்டான் சொல்லி இந்த நாட்டில் ஒரு முடிவெடுத்து அவன்லாம் நடுங்கிட்டான். ஆரிய அரசர்கள் நடுங்கி என்ன ஆச்சுன்னு சொன்னா, பனை மலரும் தும்பையும் சென்னியர் புண்ட சேரமான் எதிரிகள் அப்படி கருதுகிறார்களா என்ற செய்தி கேள்விப்பட்டு ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு மீண்டும் யுத்தத்திலேக்கு ஈடுபடுகிறான். எதிரிகளை கொன்று குவிக்கிறான். எல்லாரும் செத்து போயிட்டான். மீதி இருந்தது யாருன்னு சொன்னா, செங்குட்டுவனுடைய கோபத்திற்கு உள்ளான கனகனும் விஜயனும் மற்றும் 52 பேர். ரெண்டு பேர் தான். அந்த 52 பேர் பேர் தெரியாது. நாஞ்சில் சம்பத், நாவிமுத்து, ஓவியர் மோகன் மற்றும் பலர் அப்படிம்பான். இப்பவும் அதை போடுறோம்ல நோட்டீஸ்ல. அவன் வந்து ஒன்னு ரூபா கொடுத்துருக்க மாட்டான். இந்த ரூபா கொடுக்காதவன் எல்லாம் என்ன செய்திருவான், நம்ம நோட்டீஸ்ல மற்றும் பலர்ல அடக்கிடுவான். ஒரு 100 ரூபா, ஒரு 200 ரூபா, ஒரு 500 ரூபா கொடுத்தா முன்னிலை. இதெல்லாம் என்னது, ரூபா கொடுத்தவங்க இதெல்லாம் முன்னிலை. எழிலரசன், ரத்ன கரிகாலன், ரோட்டரி விஸ்வநாதன், குறைஞ்சது ஒரு 250 ரூபாயாவது கொடுக்கலன்னா இந்த பேர் இங்க வராது. வாழ்த்துறை அகரசந்து, அவர் கொஞ்சம் காரியமா கொடுத்திருப்பார், அதனால வாழ்த்துறை அப்படின்னு போடுறாங்க பாருங்க. இப்ப இந்த இளங்கோவடிகள் சொல்றான், ஒருத்தன் இல்ல பாண்டியனுடைய செங்குட்டுவனுடைய சினத்துக்கு ஆள்பட்ட
கனகன் விஜயன், அது தவிர மற்றும் பலர் 52 பேர் அங்கே இருக்காங்க. 52 பேர் இருக்காங்க. 52 பேர் இளங்கோவடிகளுக்கே தெரியல. தெரிஞ்சிருந்தா இளங்கோவடிகள் எழுதியிருப்பார். இளங்கோவடிகள் இவ்வளவு எழுதினவருக்கு இந்த 52 பேர் எழுதுறதுக்கா கூச்சம்? இப்ப பத்திரிகையில இப்ப எங்க கட்சி கூட்டங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா தலைமை முன்னில வரவேற்புறேன்னு உலகத்துல தமிழ்நாடு மாதிரி இப்படி கலாச்சாரம் எங்கேயும் கிடையாது. வரவேற்புறேன்னு 21 பேரை போடுவான். எவனையாவது நமக்கு தெரியுமான்னா நமக்கு தெரியாது. எவன் வரவேற்கிறான் ஒன்னும் கிடையாது. போட்டிருப்பான், இல்லைன்னா அவன் சண்டைக்கு போயிருவான். பிறகு வாழ்த்துறைன்னு போட்டு ஒரு 355 பேரை போடுவான். நாவலர் ஒரு நாள் சொன்னாராம், அவர்களே இவர்களே இவர்களேன்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி நிரலில் இருக்கிற 358 பேர்களே வணக்கம் நாராம். இந்த பேச தெரியாதவன் என்ன செய்திருவான்? புதுசா பேச வர்றவன் ஆருக்கு பேரையாவது விட்டுட்டா நமக்கு ருவாதராம விட்டுருவானோன்னு பயந்து எல்லாருக்க பேரையும் சொல்லுவான். சொல்லி 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 பிறகு கீழே அச்சகம் கலைமகள் அச்சகம் அதையும் சேர்த்து படிச்சிருவான். அச்சகத்தையும் சேர்த்து படிச்சிருது எதுக்கு வம்பு அப்படின்னு. இப்படி எல்லாம் ஒரு கலாச்சாரம் இருக்கத்தானே செய்யுது. இங்க சேரன் செங்குட்டுவன் சொல்லுகிறான், அவனுடைய கோபத்துக்காளான கனக விஜயன் தவிர மற்ற 52 பேர் இருக்காங்க, வேற எல்லாரும் செத்து போனாங்க அப்படின்னு தகவல் சேரன் செங்குட்டுவனுக்கு வந்தாச்சு. நம்மை கொன்ற அதுல இந்த 52 பேர் என்ன செய்திடறான்? பயந்துட்டான் இவன். உடனே என்ன செய்திடறான்? சடை மாதிரி முடியெல்லாம் சுருட்டி நெற்றி நிறைய சாம்பல் பூசி காவி உடுத்தி சாமியார மாதிரி மார்வேடம் போட்டு தப்பிச்சிட்டான். அப்ப இந்த நாட்டில் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி என்ன வழி? சாமியார் வழிதான். ஏன் சாமியார் ஆகிறான்னு தெரியுதா? இப்போ இல்லறத்தில் இருந்து தப்பிக்கிறதுக்கும் அதுதான் வழி. இல்லறம் என்கிற சம்சார சாகரத்தில் இருந்து தப்பிப்பதற்கும் அதுதான் வழி. போர்க்களத்திலே இருந்து பகைவர்களினுடைய ஆயுதங்களால் தன்னுயிர் போகாமல் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கும் அந்த வழிதான். இப்ப இமாம் அலி கூட சாமியார் வேடத்துல தான் அலைகிறானா? கண்டுபிடிக்க முடியல. சாமியார் வேடத்தில் அலைஞ்சா கண்டுபிடிக்க முடியாது, சாதுக்கள் மாதிரி அலைவான். இப்ப சாதுக்கள் வேடத்துல பல பேர் போயிட்டான். அப்படி சாமியார்கள் வேடத்துல 52 பேர்ல கொஞ்சம் பேர் போயிட்டான். மீதி கொஞ்சம் பேர் என்ன செய்துட்டான்? தோளில உரி மயில் பீலி எல்லாம் வைத்துக் கொண்டு சமண சமயத்தினுடைய அருக நடிகளை போல வேடம் தரித்து இதுல ஒரு 10 பேர் தப்பிட்டான். எல்லா இந்த மாதிரி யுத்தம் உலகத்தில் எங்கே நடந்ததில்லை. எத்தனை எதிரிகள் அங்கே வந்து குவிந்தார்களோ அத்தனை எதிரிகளையும் துவம்சம் செய்தது எங்கள் சேர நாட்டு படை. எஞ்சி இருந்தவர்கள் வெறும் 54 பேர். 52 பேர்ல இப்படி மாறுவேடம் போட்டு கொஞ்சம் பேர் ஓடிட்டான். மிச்சம் இருந்தவன் என்ன செய்துட்டான்? பாணர்கள் மாதிரி இசைக்குறவர்கள் மாதிரி கொஞ்சம் பேர் ஓடிட்டான். இந்த பாணர்கள் மாதிரி ஒரு வீணையை வச்சுக்கிட்டு இப்பவும் வச்சுட்டு இருக்காங்க, பிச்சை எடுக்கிற மாதிரி வருவான். என் வீட்டில் ஒருதான் பிச்சை எடுக்க வந்தான். ஓ முருகான்னு சொன்னான். எனக்கு தான், நான் சின்ன வயசுலேயே இந்த மாதிரி இலக்கியங்கள் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சதுனால அவன் என்ன செய்துட்டு அந்த நெஞ்சில இப்படி முருகன் சிலை இருக்கு, அப்படி அழகா அலங்கரிச்சு வச்சிருக்கான். அதுல துணி போட்டு முடியிருக்கான். ஓம் முருகா, முருகன் உங்களை காப்பாத்தோன்னு துணியை தூக்கிட்டான். பொம்பளைகள் எல்லாம் 50-100 அள்ளி போட்டுறாங்க. அவன் பக்தனே கிடையாது. நான் சொன்னேன், சுவாமி வணக்கம், ஒரு கந்தர் அலங்காரம் பாடுங்க சாமின்னு. கந்தர் அலங்காரம் தெரிஞ்சிருந்தா இவன் முருக பக்தன்னு அர்த்தம், பாடுங்கன்னு சொன்னேன். அது தெரியாதே அப்படின்னா, அப்படின்னா ஒரு கந்தர் அனுபூதி பாடுங்கள் சுவாமி அப்படின்னு சொன்னேன். தெரியாதேன்ட்டான். அப்படின்னா ஒரு திருப்புகள் பாடுங்கள் சுவாமி அப்படின்னு சொன்னேன். தெரியாதுன்ட்டான். அப்படின்னா கச்சியப்ப சிவாச்சாரியர்கள் பாடிய கந்தபுராணத்தில இருந்து ஒரு பாட்டு பாடுங்க சுவாமி அப்படின்ட்டான். அதில் நான் அவன்டையே சொல்லிட்டேன், முருகனுக்கு பேரை சொல்லி ராஸ்கல் நீ ஏமாத்திட்டு இருக்க, ஊரை விட்டு ஓடிருன்னு சொன்ன ஓடிட்டான். இப்படி நிறைய பேர் அலைவான். இந்த பூசாரியா வர்றவனுக்கு நிறைய பேருக்கு மந்திரம் தெரியாது. தெரியணும்னு அவசியம் இல்லைன்னு அவனு நினைச்சுக்கிட்டான். அந்த 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 தவர்தஸ்தல வந்து உட்கார்ந்துருவான். அவன் என்ன சொன்னாலும் நமக்கு மந்திரம்தான். நிறைய பேருக்கு தெரியாது, என்ன வேணும்னாலும் சொல்லிக்கிடுவான்.
இப்படி இந்த நாட்டில் தப்பிப்பதற்கு ஒரு வழி இருக்கு பாருங்க. இந்த வழியில தப்பிச்சுட்டு இசைக்குறவர்களாய் பாணர்களாய் சமணசபைய துறவிகளாய் சைவ மதத்தினுடைய ஆச்சாரியர்களாக வேடம் போட்டு எல்லாரும் இந்த நாட்டில் தப்பி விட்டார்கள். போர்க்களம் பிணக்காடானது. வெந்த தமிழர்கள் போரை தணித்தார்கள். போர் தெளிந்து விட்டது. யானையை எருதாகவும் வாளை கோலாகவும் கொண்டு செங்குட்டுவன் வீரர் மரக்களம் வாழ்த்தி நெடுங்கை அசைய உயர்த்தி முடியுடை கருந்தலை முன்னே ஏந்தி திருமால் புரிந்த தேவாசிரயுத்தம் அதுதான் முதல்ல சொன்ன இலங்கை யுத்தம் பாரத யுத்தம் இம்மூன்றையும் பாடி அவரை வாழ்த்துகிறார்கள். இந்த யுத்தத்தை முடித்த மன்னவரை வாழ்த்துவதற்கு திருமால் நடத்திய தேவாசிர யுத்தத்திலே திருமால் பெற்ற வெற்றி, இலங்கை யுத்தத்திலே அவர்கள் பெற்ற வெற்றி, பாரத யுத்தத்திலே பாண்டவர்கள் பெற்ற வெற்றி, எல்லா வெற்றிகளையும் பாராட்டி சேர நாட்டு மன்னன் செங்குட்டுவரை எல்லோரும் பாடுகிறார்கள். பேய்க்குறவை ஆடுகிறார்கள். பேய்க்குறவை ஆடப்பட்ட போர்க்களத்திலே அட்டவுன் சோற்றை உண்ட பேய்கள் செங்கற்கொற்றத்து அறக்களம் செய்தோன் ஊழி வாழ்கை என்று வாழ்த்தி செங்குட்டுவன் மரக்களம் பாடி முடித்தார்கள். தேவாசுர யுத்தம் 18 ஆண்டுகள், ராமராவண யுத்தம் 18 மாதங்கள், பாரத யுத்தம் 18 நாட்கள், சேர நாட்டு மன்னன் செங்குட்டுவன் வடதிசையிலே நடத்திய யுத்தம் 18 நாடிகைகள் என்று யுத்தம் முடிந்தது. போர்க்களம் சென்ற செங்குட்டுவன் வடதிசை சென்றான், இமயத்தை கடந்தான், கல் தச்சர்களை அழைத்துக் கொண்டு போனான். இமயத்திலே இருந்து ஒரு தேர்ந்த கல்லை கண்டறிந்து வாருங்கள் என்றவர்களுக்கு கட்டளையிட்டான். ஆய்வு செய்து அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய இமயத்தின் எல்லா சுற்றுச்சுவர்களிலும் ஆய்ந்து ஒரு கல்லை கொண்டு வந்தார்கள். அந்த கல்லை கொண்டு வந்து சேரன் செங்குட்டுவனிடத்திலே கொடுத்தார்கள். அந்த கல்லை பார்த்து தரத்தை மன்னவனும் தெரிந்து கொண்டான். முன்னே போரில் தோற்று அன்றைக்கு தப்பி ஓடிய துறவிகளெல்லாம் கனக விஜயருடைய தலையிலே அவர்களையும் அழைத்துக் கொண்டு வந்து கனக விஜயர் தலைமையிலே கல்லை ஏற்றி கங்கை ஆற்றுக்கு அழைத்துக் கொண்டு வருகின்றான். வடக்கே இருக்கக்கூடிய மன்னனுக்கு தலையில கல்லை ஏற்றிட்டான். இப்ப இங்க இருந்து கல் எடுத்துட்டு அங்க போறான், ஒரு செங்கல்லை எடுத்துட்டு போறான். அங்க இருந்து கல்லை ஏத்தி இங்க கொண்டு வருவதற்கு கனக விஜயன் தலையில கல்லை ஏத்தியாச்சு. தப்பி ஓடுனவன் பிடிச்சிட்டு வந்து கனக விஜயனுக்கு பின்னால நடக்க செய்தாச்சு. கங்கை ஆற்றின் கரையில கொண்டு வந்தாச்சு. ஒரு பகல் கூற்றுக்கு ஏராளமான உயிர் தொகை உண்ண கொடுத்து ஆரிய மன்னருக்கு தமிழர்களின் வீரத்தை உணர்த்தியதற்கு பிறகு சின்ன வெம்படையோடு கங்கை கரைக்கு சேரன் செங்குட்டுவன் வந்து சேர்ந்தான். வந்து சேர்ந்து என் தோழர்களே, அந்த இடத்தில் கங்கை கரையிலே கண்ணகிக்கு படிமம் சமைப்பதற்கான கல்லை நீராட்டுகின்றான். அன்னைக்கு இந்திரபூர் எழுத்த காதையில இந்திரனுக்கு முழுக்காட்டு நடைபெறுவதோட முடித்துக் கொண்டோம். இன்னி நான் பேச வேண்டியது நடுகல் காதை, வரந்திரு காதை, வாழ்த்து காதை என்று 3 காதைகள் இருக்கிறது. இப்ப என்னாச்சு, கண்ணகியினுடைய கல்லை கொண்டு வந்து குடமுழுக்கு நீராட்டி கங்கை கரையில நீராட்டி ஆகிவிட்டது. மன்னன் எடுத்த முயற்சியில வெற்றி பெற்று விட்டான்.